श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुत श्रीमान् श्रेयसे मेऽस्तु भूयसे श्रियै समस्तचिदचिद्विधानव्यसनं हरेः अङ्गीकारिभिरालोकैः सार्थयन्त्यै कृतोञ்சலிः. இப்போ நாலாவது ஸ்லோகத்தை ஒரு மாதிரி மறுபடியும் ஒரு தடவை பார்த்துடலாம். ஒன்றும் விசேஷ அர்த்தங்கள்லாம் இருக்கிறது இல்லை, அதாவது என்ன எல்லா அர்த்தத்தையும் அன்னைக்கே சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னொரு தடவை ரிவிஷன் மாதிரி இருக்கும், அன்னைக்கு அட்டன் பண்ணாத வாழ்க்கும் கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். ஒரு ஸ்லோக மின் ஸ்லோகத்தை சொல்லிட்டு பின் ஸ்லோகத்துக்கு அடுத்த ஸ்லோகத்துக்கு போனா ஒரு நல்ல லிங்க் கிடைக்கும். அந்த மாதிரி எண்ணத்துல மறுபடியும் சொல்றேன். யத்ப்ரூபங்கா பிரமாணம் स्थिरचररचनातारतं ये मुरारेः वेदान्तास्तत्त्वचिन्ताम्मुरभिदुरसि यत्पादचिह्नैस्तरन्ति भोगोपोद्घातकेलीचुलुकितभगवद्वैश्वरूप्यानुभावां सा न श्रीरास्त्रिणीतामृतलहरिधीलङ्घनीयैरपाङ्गैः एतदा श्लोक. साधारणमः எஸ்யாஹ ப்ரூபங்காஹ, எஸ்யாஹ நக தேவியாகனு அர்த்தம், எந்த லக்ஷ்மியினுடைய ப்ரூபங்கங்கள் அப்படின்னு அர்த்தம். ப்ரூபங்காகன்ற பகுத்துவம் வந்து ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் தாயாருடைய ப்ரூபங்கம் தேவைன்றதாக பகுவச்சனத்தினால சூச்சிதமாச்சு. ஒவ்வொரு சிருஷ்டியிலையும் தாயாருடைய ப்ரூபங்கங்கள் தேவையினால் அந்த ப்ரூபங்கங்கள் அலட்சியமாக இருக்கலாம் சில சமயத்துல, சில சமயத்துல விசேஷ கட்டாட்சத்தை பெற வேண்டிய வஸ்துவாக இருக்கலாம். சுவாமி தேசிகருடைய சிருஷ்டி அப்படின்னா தாயார் ஆனந்தமா கண்ண எவ்வளோ நன்னா அற்புதமா அந்த ப்ரூபங்கம் பண்ணுவாள், ஆ வசத்தியா பண்ணு ஆ அப்படின்னு காமிப்பாள். அது ஒரு சாதாரண ஒரு அடியனை போல இருக்க ஒருத்தன ஒரு ஒரு அலட்சியமான ஒரு புத்தியோட சரி போ அனுப்பிச்சு விடும் ஆ அப்படின்னு ஒன்று பண்ணுவாள். ஸோ இந்த மாதிரியாக தாரதமியமானது ஒவ்வொரு சிருஷ்டிலையும் ஒவ்வொரு வஸ்துவுக்கும் இருக்கும், அதனாலதான் அந்த பௌத்தம் வந்து விவக்சிதாங்க. ஆட்ட பௌத்தமானது என்ன தெரியுதுன்னா சராசர பெருமாள் ஆயார அபேக்ஷா. பிரம்மாவனுடைய சிருஷ்டிக்கு வேதங்கள் பிரமாணமோ அந்த மாதிரி பெருமாளுடைய ஜெகத் சிருஷ்டியில வந்து தாரதமியத்துக்கு தாயாருடைய ப்ரூபங்கங்கள் பிரமாணம்னு சொல்றத அதிசயோக்தியா வச்சுக்கிறதா இல்ல யதார்த்தமா வச்சுக்கிறதா அப்படின்னு ஒரு விமர்சம் பண்ணலாம். இது யதார்த்தமா இல்ல விமர்சமா, இது யதார்த்தமா இல்லைன்னா வந்து ஒரு ஒரு உயர்வு உயர்த்திக்காக அதை அதிசயமா சொல்றது அதிசயோக்தியா அப்படின்னு கேட்டாக்க என்ன நிர்ணயம் பண்றதுன்னே சொல்ல முடியாது வஸ்துதா. ஏன்னா பெருமாளுக்கும் சர்வஜ்ஞத்துவம் இருக்கு, தாயாருக்கும் சர்வஜ்ஞத்துவம் இருக்கு. தாயாரும் பரபிரம்ம கோட்டியில வரா, பெருமாளும் பரபிரம்ம கோட்டியில தான் வர, ரெண்டு பேரும் ஒரே கோட்டியில இருக்காள். எப்படா தெரியறதுன்னா ஏக தத்துவமி போதித்தவு என்பதாகவும் விஷ்ணுநாச்சாம்ப ஜெகத்யாப்தம் சராச்சரம் யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் விஜோத்தம என்கிற பிரமாணங்கள் விஷ்ணு புராணத்துல தாயாருக்கும் பெருமாளையும் ஒரே கோட்டியில தான் வைக்கிறது. அதனால தாயாருக்கு தெரியாத பெருமாளுக்கு தெரிஞ்ச அம்சங்களோ பெருமாளுக்கு தெரியாத தாயாருக்கு தெரிஞ்ச அம்சங்களோ எதுவுமே கிடையாது லோக சிருஷ்டியில. அப்படி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற சமயத்துல எதுக்கு தாயார ஒரு தடவை பார்த்து, ஏன்னா கர்மானுகுணமா தான் சிருஷ்டிக்கணும் எப்படி இருந்தாலும். ஆனா எதுக்குடா இந்த தாரதமியம், அது எதுக்கு வந்து தாயாருடைய புருவ நெறிப்புனுடைய உத்தேசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எப்படி கர்மானுகுணமா தான் தாயார் புருவம் நெறிக்க போறா, கர்மாவோ பெருமாளுக்கும் தெரியும் தாயாருக்கும் தெரியும், இந்த மாதிரி இருக்கச்ச எப்படி இந்த தாரதமியத்தை நிர்வாகம் பண்றதுக்கு தாயாருடைய கட்டாட்சங்கள் தான், அகட்டாட்சங்களுடைய இருக்க பார்வையினுடைய வித்தியாசம் தான் தாரதமியத்துக்கு காரணம்னு எப்படி சொல்ல முடியும்னு சாதாரணமா நம்மளை போல இருக்கவளுக்கு கேள்வி மனசுல வரும். ஏன்னா கர்மானுகுணமா தான் தாயாரா இருந்தாலும் சிருஷ்டிச்சாகணும், பெருமாளா இருந்தாலும் சிருஷ்டிச்சாகணும். அவாவாளுடைய கர்மாக்களானது சர்வஜரான பெருமாளுக்கும் விஷயமாறுது, அதே மாதிரிதான் தாயாருக்கும் விஷயமாறுது. தாயாருக்கும் அதே மாதிரிதான் தெரிஞ்சுட்டு இருக்க அவருடைய கர்மாவை அவளும் புரிஞ்சபடினால
பெருமாளும் சர்வஜ்ஞரான பண்ணால அதே மாதிரிதான் புரிஞ்சுட்டு இருக்காரு. இந்த பூர்வ நெருப்பினால என்ன தாரதமியம் அப்படின்னு கேட்டாக்க பதிலே சொல்ல முடியாது நம்மளால். அது தாயாருக்கும் பெருமாளுக்குமே உடைய ஒரு அந்தரங்கமான விஷயங்கள். அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க கஷ்டம். அதனால இது அதிசயோக்தி அப்படின்னு நிர்வாகம் பண்ணலாம். அப்படின்னா என்னடான்னா தாத்பரியம் என்னன்னாக்க தாயாருடைய புருவ நெறிப்புகளுக்கு ஏத்த மாதிரி காரியம் பண்றாருன்னு சொல்லச்ச லக்ஷ்மி பாரதந்திரியம் பெருமாளுக்கு சித்திக்கும். தாயாருடைய பாரதந்திரியத்தை சொல்றதுல ஒரு நோக்கம் அந்த ஸ்ரீ சூக்திக்கு அப்படின்றதாக ஒரு அர்த்தம் கிடைக்கும். அதாவது என்ன, பகவான் வந்து லக்ஷ்மியினுடைய பாரதந்திரியத்தை தானே ஆசைப்பட்டு ஏத்துக்கிறார். வஸ்துதா பாரதந்திரியம் பெருமாளுக்கு கிடையாது, யாருடைய பாரதந்திரியமும் கிடையாது. வேணும்னா அவர் சுதந்திரமாக எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு போக முடியும். ஆனால் அப்படி இல்லாமல் லக்ஷ்மியினுடைய பாரதந்திரியத்தை எப்பவும் எதிர்பார்க்கிறார் அப்படின்னுட்டு தெரிவிக்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். ஆனா லக்ஷ்மி பாரதந்திரியத்தினால பெருமாளுக்கு என்னடான்னா பெருமாளுக்கு உயர்த்தி தான். ஒரு லோகத்துல இருக்கிறவர்களுக்கும் இந்த விஷயத்த தெரிவிச்சதாகவும் ஆறுது. என்னைக்கும் வந்து அந்த தாம்பத்தியம் வந்து ரெண்டு பேருடையும் தாம்பத்தியம்னா அப்படியா இப்படியான்னு கேள்வி எல்லாம் லோகத்துல எல்லாம் கேட்பான். வாஸ்தவமா அப்படிலாம் கிடையாது. வஸ்துதா என்னடான்னா சத்தியம் என்னன்னா அபேட்சித்த சமயங்கள்ல ஸ்திரீ பாரதந்திரத்தை புருஷனும் அபேட்சித்த சமயங்கள்ல புருஷ பாரதந்திரத்தை ஸ்திரீயும் ஏத்துண்டு நடக்கிறது தான் தாம்பத்தியம் அப்படின்னு ஒரு தாம்பத்தியத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லலாம். அந்த தாம்பத்திய லட்சணமானது ரெண்டு பேருக்கும் பொருந்தி இருக்கு. அதாவது இதே ஸ்ரீகுண ரத்ன கோஷத்துல பின்னாடி துவை ஸ்திரீ துவை காந்தான் மர்திம பதி பாரார்த்திய கருணா துவாதின் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்து சுலபான் புருஷாளுண்ட இருக்க வேண்டிய சில குணங்கள் எல்லாம் புருஷாளுண்ட இருக்க விட்டுட்டு ஸ்ரீ ஸ்ரீகாந்தான் ஸ்திரீகளுக்கே உரித்தான சில குணங்களை நீ வச்சுட்டு இருக்க. இது வந்து யுவயோகோ ஆத்மனி பிதா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துண்டு இதை மாதிரி பங்கிட்டுக்கலாம் நம்ம அப்படின்னு நீங்க பட்டு இருக்க விபாகமே தவிர வசுதா எல்லா குணங்களும் எல்லா இடத்துலயும் இருக்கு. பெருமாள் இடத்துலயும் எல்லா குணங்களும் இருக்கு, தாயார் இடத்துலயும் எல்லா குணங்களும் இருக்கு. ஆனா ஒரு அப்பா அம்மாக்கள் என்ன பண்ணுவா, குழந்தைகளை ரட்சணம் பண்ண பண்ற விஷயத்துல நான் அடிக்கிற மாதிரி அடிப்பேன், நீ அணைக்கிற மாதிரி அணை அப்படின்னு சொல்லுவா. அவ ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருவா. ரெண்டு பேரும் சொன்னா குழந்தைகள் எங்க போகும் அது. அதனால நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்கோ, நான் வந்து குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி பாதுகாத்துக்கிறேன், ரட்சிக்கிறேன், உங்களை வைவேன் அங்க அவா எதிர இப்படியா பண்றது குழந்தையன்னு. ஆனா நீங்க வந்து அதை தப்பா நினைச்சுக்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கச்ச நீ எதுக்கிட்டி குறுக்க வரேன்னு பைத்தியம் மாதிரி ஆரம்பிச்சிட போறதுன்னுட்டு என்ன பண்ணுவா, இவா ரெண்டு பேரும் முதல்லயே பேசின்டுருவா. அதுலயும் சூச்சகமா ஸ்திரீகள் தான் மொத்தத்துல இந்த விபாகத்தையே பண்ணுவா. அந்த மாதிரி தாயார்ட பற்ற சாதிக்கிற, நீ வந்து உனக்கு வேண்டிய ஸ்திரீத்வை காந்தமான குணங்களை நீ வச்சுண்டு புருஷாளுக்கு சகஜமான குணங்களை பெருமாளிடத்துல கொடுத்து இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் விபாகம் பண்ணிட்டு இருக்கீங்களேமா, அற்புதமா இருக்குது இந்த விபாகம்னு சாதிக்கிற. அதாவது தாயாருக்கு எப்படா இந்த ரகசியம் பட்டர், இந்த ரகசியம் எல்லாம் நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் பட்டருக்கு தெரியுது அப்படின்னாக்க, அவர் சாஸ்திர சக்ஷுஷர் சக்ஷுஷ்கர் மட்டும் இல்ல, யுக்தி சக்ஷுஷ்கர், அப்புறம் பரிணாம சக்ஷுஷ்கர், என்ன பரிணாமத்தை பாக்குறார், லோகத்துல என்னென்னலாம் நடக்கிறதுன்னு பாக்குறார். அதுல ஒரு நோக்கம் இருந்ததுனாலும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன, தாயார் வசந்தவளா பெருமாள் வசந்தவளா, அவ ரெண்டு பேருக்குள்ள எப்படிடா வசதி அப்படி சொல்றது அப்படின்னாக்க, தாயார் ஒருபடி மேலதான் பெருமாளோட என்ன நிர்ணயம் பண்ற எத்தனையோ பிரகரணங்கள்ல அவர் வந்து தாயாருக்கு ஒரு வசதியை கொடுக்குறார். அது மாதிரியாக இந்த இடத்துலயும் தாயாருக்கு வசதியை கொடுக்கறதுக்காக பெருமாளுடைய பாரதந்திரியத்தை என்ன, சாதாரணமா பாரதந்திரியம் அப்படின்றது வந்து லோகத்துல பாக்கச்ச ஸ்திரீகளுக்கு இருக்க மாதிரி தெரியும், அது லோகத்துல எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்றது. ஏகாந்தத்துல என்னடானாக்க பதிக்கு பதிதான் பரதந்திரனா இருப்போம். ஸ்திரீ அதாவது லக்ஷ்மி லக்ஷ்மியினுடைய பரதந்திரனாக பெருமாள் இருப்பார். அது மாதிரி இந்த ஜெகத் சிருஷ்டியும் போது எல்லா வஸ்துக்களும் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்ன அந்த பத்தி பாரதந்திரியமானது இருந்ததுனால பதிக்கு லக்ஷ்மி பாரதந்திரியமானது இருந்ததுனால என்ன பண்றார் அவர் வந்து, என்னமா எப்படி சிருஷ்டிக்கலாமா எப்படி சிருஷ்டிக்கலாமான்னு ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறார். அது வந்து ஒரு வெறுமை ஒரு அதிசயோக்தியா அதை பற்ற சாதிக்கிறார் அப்படின்னு ஒரு நிர்வாகம் பண்ணுவா. ஏன்னா இன்னொரு நிர்வாகம் பண்ண முடியாது யதார்த்தம் அப்படின்னு சொன்னாக்க இதுக்கு இது போய் எதிர்பார்க்கணும், கர்மானுகுணமா சிருஷ்டிக்க போறா, கர்மானுகுணமா சிருஷ்டிக்கச்ச
எதுக்கு அவளை கேட்கணும்னால், ஆனால் கேட்டுதான் ஆகணும். அது யதார்த்தம்னு சொல்றதுக்கு இன்னொரு ஒரு யுக்தி பண்ணுவா. என்னன்னா, இவர் வந்து யஜ்ஞத்துல தானம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டார், இந்த இந்த தானம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டார், இருந்தாலும் அதுல புரோக்ஷணம்ன்றது பண்ணணும் பாருங்கோ. அதாவது இது யதார்த்தம் அப்படின்னு சொல்லணும்னாக்க நல்ல யுக்தி மனசுல இருந்தது. இந்த மாதிரி விச்சேதம் ஆச்சுன்னா கஷ்டமா இருக்கு. அது மாதிரி லைனா போயிட்டே இருக்கும்போது விஷயம் அனுசியூதமா போகச்ச நடுவில் போன் வரதெல்லாம் ப்ராப்ளம் ஆயிடும். அது எப்படி யதார்த்தம் அப்படின்னாக்க, இது அதிசயோக்தி இல்லை, தாயாரை எதிர்பார்த்து தான் பண்ணணும். எங்க தம்பத்தியோ சகாதிகாரஹான்னு வருதோ அந்த இடத்துல தான் மட்டும் நான் ஒரு காரியத்தை பண்ணிட்டு போனா நல்லா இருக்குமா? இந்த ஜெகத் சிருஷ்டின்ற வியாபாரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஜெகத் உத்தாரணம், பிரத்யேக மனுஷனுடைய உத்தாரணம், எல்லாருக்கும் மோட்சப்பிரதத்துவம், இந்த எல்லா குணங்களும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்தே சகாதிகாரம், தம்பத்தியோ சகாதிகாரஹான்ட்டு இருக்கு. அதனால சகாதிகாரம் இருக்கச்ச எப்படி இவா புரோக்ஷணம் பண்ணாம தானம் பண்ண முடியாதோ? ஒரு தானம் பண்றார் அப்படின்னாக்க அத ஸ்திரீகளை அதை வந்து அதுல கூச்சம் போட்டுருவா, அதை திருப்பி எடுத்து அதுல ஒரு புரோக்ஷணம் பண்ணுவா, திருப்பாதையே புரோக்ஷணம் பண்ணுவா, சார் திருப்பி புரோக்ஷணம் பண்ணுவா, ஏன்னா அதை நுனியால புரோக்ஷணம் பண்ணும். அதனால புரோக்ஷணம் பண்ணாவிட்டு தான் அதுக்கு கொடுக்கறதுக்கே அதிகாரம் வருது ஒருத்தருக்கு. அதனால எஸ்மை கஸ்மை ஸ்ரோத்ரியாய துப்பியமகம் சம்பிரததே நமஹ நமமா அச்சுத பிரியதாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்ன ஒரு புரோக்ஷணம் ஸ்திரீகளுடையது வரும். ஏன்னா ரெண்டு பேருக்கும் தெரியும், ஏற்கனவே மின்னால் நிர்ணயம் பண்ணிருக்கா இவ்வளவுதான் சம்பாவனை பண்ணணும், இந்த வாத்தியாருக்கு 1000 ரூபாய் சம்பாவனை போறோம், இந்த வாத்தியார் வந்தாருன்னா ஒரு 5000 ரூபாய் சம்பாவனை பண்ணணும், இதெல்லாம் எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுருக்கு. அப்படி இருக்கச்ச என்னத்துக்கு அவளுடைய இசைவு அப்படின்னாக்க, அந்த இசைவோ அசைவோ எதுக்குடா அப்படின்னு கேட்டாக்க, அவளுக்கும் அந்த அதிகாரம் இருக்குன்றத இவரே சூச்சிப்பிக்கணும் எல்லாருக்கும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பண்றோம்னு போய் அது அது ஸ்திரீகளுக்கும் அந்த அதிகாரம் இருக்குன்றத காமிக்கிறதுக்காகன்னு சாதிக்கிறார். அதாவது இது எந்த பிரகரணத்துல சுவாமி தேசிக்கனே ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாருன்னா, புருஷால வையறதுக்கு ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா, ஸ்திரீகளை வையறதுக்கு புருஷாளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையான்னா, தப்பு பண்ணா ரெண்டு பேரும் வெய்யலாம், ஒத்தர ஒத்தர் வையறதுக்கு அதிகாரம் உண்டு, தப்பு பண்ணாக்கா கரெக்டா நடத்தின்னு போடுற அதிகாரம் ரெண்டு பேருன்னு இருக்கு. அதனால ஸ்திரீ வந்து எப்பவுமே பரதந்திரி அப்படின்னு கிடையாது, புருஷன் எப்பவுமே பரதந்திரம் தான் அப்படின்னு கிடையாது. லோகத்துல லோகத்திலையும் சரி வேதத்திலையும் சரின்ற சுவாமி வந்து சதுஸ்லோகி வியாக்கியானத்துல என்ன அற்புதமா, சதுஸ்லோகி வியாக்கியானத்துல லோகேவா வேதே, லோகத்திலயா இருக்கட்டும் வேதத்திலயா இருக்கட்டும், ஸ்திரீ புருஷாளுக்கு அதிகார விஷயத்துல ரெண்டு பேருக்கும் துல்லியாதிகாரம் அப்படின்னு சாதிச்சுட்டு, அந்த பாரதந்திரியம்ன்றது பின்ன எப்படிறான்னாக்கா, நாம்பளா தன்னுடைய இச்சையினாலதான் பாரதந்திரியம். ஸ்திரீகள் வந்து சொதா சுதந்திராள், புருஷாலும் சுதந்திராள், ஆனா இவா ரெண்டு பேரும் தானே அக்செப்ட் பண்ணிண்டு இந்த புருஷனுக்கு நான் பரதந்திரையாகவே இருக்க கடவேன் என்று தானே ஒரு இச்சை பண்ணாள்னால் அவள் பரதந்திரையா இருக்கலாம். சமய விசேஷத்துல நான் இவருக்கு பரதந்திரையாக இருக்கக்கூடாதுன்னு நிர்ணயம், இந்த மாதிரி விஷயங்கள்ல பரதந்திரையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நிர்ணயம் பண்ணாள்னா அவ சுதந்திரையாக ஆச்சரணம் பண்ணலாம். அதே மாதிரி புருஷாலும் தான் சுதந்திராள், ஆனா ஸ்திரீ பாரதந்திரியம் தானாக ஏத்துக்கிறது. எப்படி புருஷ பாரதந்திரியமானது ஸ்திரீகளுக்கு தானா ஏத்துக்கிறதோ, அவளே ஆசைப்பட்டு நான் உனக்கு பரதந்திரனா இருக்கேன்னு சொன்னாதான் விசேஷமே தவிர நீ என்னுடைய பரதந்திரை அப்படின்னு சொல்லக்கூடாது எந்த ஸ்திரீகளையும் பார்த்து புருஷாள் அப்படின்ற. இப்ப எல்லாரும் நிறைய பேர் ஸ்திரீகளை கேட்டுக்கிறதுனால சொல்லிடுறேன், இதுல புருஷாள் இருந்தா தப்பா நினைச்சுக்கூடாது, இதுதான் சுவாமி தேசிகனுடைய நிர்ணயம். நீங்க வந்து சதுஸ்லோகி பாஷத்தை எடுத்து பாத்துக்க வேண்டி, அவ்வளவு அழகா சாதிச்சிருக்காரு அந்த விஷயத்த. அடியன் கூட இந்த ராமானுஜ தயா உபன்யாச அந்தர்கத்தமான அடியனுக்கு ஒரு உபன்யாசம் கொடுத்துச்சு, இந்த விஷயத்த கிளியரா அங்கேயும் சொல்லியிருக்கேன். அதனாலதான் இவர் வந்து இது வந்து இது வந்து அதிசயோக்தியா யதார்த்தமானு கேட்டா, அதிசயோக்தினும் நிர்வாகம் பண்ணலாம், யதார்த்தம்னு நிர்வாகம் பண்ணலாம், அந்த மாதிரியாக இது வந்து அமைஞ்சிருக்கு. இத வந்து அதிசயோக்தி அலங்காரம் அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிடுவா. தன்வா எத் ரூபங்கா பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே முராரேகின், அதிசயோக்தியா இருந்ததுன்னா அவளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு மட்டுமே இருந்ததுன்னாக்க, அதுக்கு மேல வர ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார் அதுக்கு விரோதம் வரும். என்னடா ஆச்சுன்னா, ஸ்தோதாரம் தமுஷந்தி தேவி கவையா யோ, அது அது இதுல இவர் சாதிக்கல, அப்பா சாதிச்ச ஸ்லோகம், ஸ்தோதாரம் தமுஷந்தி தேவி கவையா யோ விஸ்திருணீதே குணான் ஸ்தோதவியஸ்ய ததஷ்டதே ஸ்துதிதுரா மையேவ விஸ்ராமியதி அப்படின்றதா சொல்ல போற. என்னன்னா, யாரடா ஸ்தோத்தான்னு சொல்லுவான்னா, யார் குணங்களை விஸ்தாரம் பண்றாளோ அப்படி அவளை ஸ்தோத்தான்னு சொல்லுவான்.
குணங்களை விஸ்தாரம் பண்றதுன்னா என்ன அர்த்தம், அதிசயோக்தி ஆயிடும், விஸ்தாரம்ன்றது அதிசயோக்தி ஆயிடும். ஆனா வஸ்துதா என்னடான்னாக்கா, இந்த இடத்துல சொல்ல, இது வேற இடத்துல இன்னொரு இடத்துல சாதிக்கிறார், உன்னோட உன் விஷயத்துல எதுவுமே அதிசயோக்தி ஆறது இல்லையம்மா, எதை சொன்னாலும் அது உண்மையாவே ஆயிடுறது அப்படின்னு சொல்லி, அது ஒரு வைபவவாதமானாக்கா யசார்த்தவாதமே அப்படிதான். தாயாரை எவ்வளவு போற்றினாலும் அவ்வளவுக்கும் அவள் அந்த அவ்வளவு போற்றுதலுக்கும் அவள் வந்து இடமளிப்பவளாகவே அவளுடைய சுபாவமானது அமைஞ்சிருக்கு. அதனால அதிசயோக்தி இஸ் நாட் பாசிபிள் இன் த மேட்டர் ஆஃப் பெருமாள் அண்ட் பிராட்டி அப்படின்னு ஒரு நிர்ணயத்துக்கு வரா பெரியவாள். அதனால யதார்த்தமாகவே எத் ரூபங்கா பிரமாணம்னு சொன்னாக்க, ஆமா அவருக்கு அவளுக்கும் அதிகாரம் இருக்குன்றத லோகத்துல எல்லாருக்கும் காமிச்சு, அதன் மூலமால லோகத்துல இருக்கிற ஸ்திரீகள்லாம் லக்ஷ்மியினுடைய அம்சமானபடினாலையும், புருஷாலெல்லாம் விஷ்ணுவனுடைய அம்சமானபடினாலையும், விஷ்ணுவான அம்சங்கள் எல்லாம் லக்ஷ்மியினுடைய அம்சமான ஸ்திரீகள் விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றத பெருமாள் தான் ஆதர்சபூதமா காமிக்க வேண்டியதான அப்படின்னாலையும், அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அது பர்மிஷன் வாங்கிட்டு பண்றதே உச்சிதம் அப்படின்றதாக நிர்ணயத்துக்கு பெருமாளே வராருன்றத சொல்றதுனால இது அதிசயோக்தி இல்லாம யதார்த்தமாவே கூட ஆகலாம் அப்படின்னு ரெண்டு விதமா நிர்வாகம் பண்ணுவோம். அதுக்கு வேற கேள்வி, இதுக்கு வேற மாதிரி கேள்வி கேட்டுக்கணும், அப்ப வந்து இதுக்கும் பதில் வரும், அதுக்கும் பதில் வரும், ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா பெருமாள் தாயார் விஷயத்துல பரஸ்பர விருத்தமான அம்சங்கள்லாம் கூட கட்டணமா இருக்கு. ஏன்னா வந்து அவர் நிர்குணர் அவர் சகுணர் அப்படின்னு சொன்னாக்க, நிர்குணத்துவம் சகுணத்துவம் ஒரே இடத்துல இருக்குமாடான்னு கேட்டா, ஆமா இருக்கு. நிர்குணம்னாக்க என்ன அப்படின்னாக்க, கெட்ட குணங்கள் எதுவும் இல்லை அப்படின்றத நிர்குண சப்தம் சொல்றது அப்படின்னு சொல்லி நிர்வாகம் பண்ற மாதிரியாக இது அதிசயோக்தின்னு நிர்வாகம் பண்ணலாம், யதார்த்தம்னு நிர்வாகம் பண்ணலாம். ரெண்டும் பரஸ்பர விருத்தமாச்சேன்னா இது இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வேற, அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் வேற அப்படின்னு நம்ம புரிஞ்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். த்ரூபங்காக பிரமாணம், லோகத்திலயும் நிறைய விஷயங்கள்ல நம்ம ரொம்பவே ஆலோசனை பண்ணிட்டே இருந்தோம்னா பதிலே கிடைக்காத எத்தனையோ விஷயங்களுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னாக்க, எங்கடா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னா நம்மளுடைய மைண்ட்லதான் இருக்கு. இது இது இந்த விதத்துல இது இந்த லெவல்ல இது பார்க்கணும், அந்த லெவல்ல அது பார்க்கணும் அப்படின்னு ஒரு லெவல் வச்சுட்டுதான் அதெல்லாம் பரஸ்பர விருத்தமான வச்சனங்கள் எல்லாம் ஆச்சாரியால் ஒருங்க கொண்டு போவா, அதுல விரோதம் இல்லாம கொண்டு போறது அது ஒரு சாமர்த்தியம். அது வந்து நியாயஸ்தானத்துல நியாய பரிசுத்திலாம் சுவாமி பாஷ்ய சுவாமி தேசிகன் எவ்வளோ இடங்கள்ல பரஸ்பர விருத்தமான ரெண்டு ஆச்சாரியாளுடைய வசனத்தை எடுத்து அதுக்கு என்ன தாத்பரியம், இதுக்கு என்ன தாத்பரியம், இதுக்கு இதுக்கும் எப்படி விரோதம் இல்லை அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டு போற சாதிக்கிறார். அது விரோத பரிகாரம்னே ஒரு தனியா அதிகாரமே வேற வச்சிருக்காரு. விரோத பரிகாரம்னே ஒரு கிரந்தமேவும் பண்ண பிரணயனம் பண்ணியிருக்காரு, விரோத பரிகாரம். அப்படி நிர்வாகங்கள் நம்ம அங்கங்க பண்ணிக்கணும். சோ எத்ரூபங்காக பிரமாணம் ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே, ஸ்திரம் என்ன சரம் என்ன, இந்த மாதிரி வஸ்துக்களினுடைய தார ஸ்திரத்திலையும் ரச்சனா தாரதமியம் இருக்கு, சரத்திலையும் ரச்சனா தாரதமியம் இருக்கு. ஸ்திரம்னாக்க ஸ்தாவரங்கள், சரம்னாக்க நடக்கக்கூடிய வஸ்துக்கள், நடக்கக்கூடிய உயிரினங்கள், அது மாதிரி வச்சுக்கலாம். ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே முராரேகே எத் ரூபங்காஹா பிரமாணம். ஒரு அச்சேதனம் கூட சில சமயத்துல அதுலயும் அதுவும் சரமாயிடுறது சொல்றாண்ணா, ஒரு ஒரு ஸ்திர சரன்றது யோஜனை பண்ண நேத்துதான் எங்க ஆச்சாரியர் வரதாச்சார சுவாமி அற்புதமா ஒரு விஷயம் சாதிச்சதாக இன்னைக்கு உதயம்பாக்கம் பத்மநாபாச்சார சுவாமின்னு அவர் வந்து காலங்காத்தால் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார். அவர் பாவம் 4:30 கிளாஸ்க்கு வந்துடுவார். அவர் வந்து வரைச்ச அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார். என்னடானா, ஒரு ஒரு மரம், ஒரு மரம் ஒண்ணு விசேஷமான ஒரு மரம் அது, அது இந்த கொத்திமங்கலம் அக்ரஹாரத்துக்குல ஏதோ ஒரு இடத்துல அந்த மரம் இருந்திருக்கு பழைய பிராச்சீனமா. அவர் சின்ன வயசுல எங்க ஆச்சாரியர் வரதாச்சார சுவாமி கொத்திமங்கலம் வரதாச்சார சுவாமின்னு மைசூர்ல எழுதியிருக்காரு. அந்த சுவாமி வந்து அந்த மரத்தை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டு ஒரு 80 திருநிமிஷத்துக்கு மேல எழுதினார். இப்போ இருக்காரு அவர், 98 திருநிமிஷத்துல ஆர்த்து இப்ப எழுதியிருக்காரு. அவர் வந்து வந்திருக்காரு அந்த ஊருக்கு, இவர் தான் கூட்டின்னு போயிருக்காரு. அந்த மரத்தை பார்த்துட்டு சொன்னாராம், இந்த மரத்துல இருந்து கொட்டை விழும், ஆனா விழுந்த உடனே அது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா மரத்துல ஏறிட்டுரும் அந்த கொட்டை அப்படின்னு. ஸோ அந்த பழம் கீழே விழுந்து அந்த பழத்துல இருந்து அந்த கொட்டையானது வெளியில வந்து அந்த கொட்டை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு மரத்திலேயே ஏறின்ற அந்த அழக அவர் அந்த பார்த்து, இது வந்து ஒரு ஒரு விதமான மாந்திரிகத்துக்கு உபயோகப்படுற இந்த கொட்டை இது அப்படின்றதாக சாதிச்சாராம். அந்த மாதிரி ஸ்திரம் சரம்னு சொல்லச்ச ஞாபகம் வருது. ஸ்திரமான வஸ்துன்னு நினைக்கச்சே கூட அதுவே சரம் ஆயிடுறது. சரமான வஸ்துக்கள் என்னடான்னா, திடீர்னு மகர்ஷியினுடைய சாபத்தினால அது ஸ்திரமான வஸ்து ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்திரம் சரமாறுதோ சரம் ஸ்திரமாறுதோ கூட லோகத்துல பகவத் சங்கல்பாதீனமா தான் இருக்கு அப்படின்றதுனால, ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியம் இருக்கே
அதெல்லாம் வந்து முராரேஹே ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே எத் ப்ரூபங்காஹா பிரமாணம், யாருடைய ப்ரூபங்கங்கள் தான் பிரமாணமோ. காரணம் பிரமாணம்ன்றது இந்த இடத்துல வந்து காரணம்னு அர்த்தம் வச்சுருக்கும். ஏன்னா ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னாக்க, இந்த இல்லைன்னா இட் கெனாட் பி அண்டர்ஸ்டுட், திஸ் பிரமேயம் கெனாட் பி அண்டர்ஸ்டுட், இந்த திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் மேட்டர் கேன் நாட் பி ப்ராப்பர்லி டெல்ட் வித் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வாஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்திரா அண்ட் சரா அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லவே முடியாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து அதை என்ன பண்ணுறார், அது அந்த சிருஷ்டியில காரணமே வந்து தாயாருடைய கட்டாட்சங்களுடைய வித்தியாசங்கள் தான் சொல்றதன் மூலமாக. எப்படி கர்மா இருக்கவே இருக்கு, கர்மாவானது ஜடமான வஸ்து, அது எப்படா பலம் கொடுக்கும் அப்படின்னு மீமாம்சக்கால நம்ம கேள்வி கேட்குறோம். கேள்வி கேட்டுட்டு பதில் சொல்லச்ச, கர்மா வந்து வேற என்னடா ஒன்றும் இல்லை, பாப புண்ணியங்கள் தானே. பாப புண்ணியம்னா சம்பிரதாயத்தில் கர்மானா என்னடான்னு ஒத்துக்கிறோம்னா பகவத் கோபம் பகவத் பிரீத்தி அப்படின்னு கடைசியில் ஒத்துக்கிறோம். ஸோ பகவத் சப்தத்தினால வெறும் பெருமாளை எங்கேயுமே சொல்றது இல்லை, பகவதி பகவான் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பகவத் சப்த வாச்சியால் நம்மளுக்கு. அதனால பகவத் சப்தத்தினால தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து தான் சொல்றோம் அப்படின்னாலே பகவத் சங்கல்பம் தான் காரணம் அப்படின்னு தான் நம்ம சம்பிரதாயத்தில் முடிவு பண்ண போறோம் அப்படின்னாலே, கர்மா வந்து ஜடமான வஸ்துனால அது காரணமாகாது அப்படின்னு சொல்ல போறதுனால அது வந்து தாயாருடைய புருவ நெறிப்புகள் மூலமா தான் அந்த இச்சையானது வெளிப்படுமான அப்படின்னால அந்த இச்சையே புருவ வெளிப்பாடு புருவ நெறிப்புகளாக மாற்றி அதையே காரணமாக கொண்டு இங்கு தாரதமிய முராரேகே ஸ்திரச்சர ரச்சனா தாரதமிய ரூபங்காக பிரமாணம்னு அது சாதிக்கிறார். இதெல்லாம் சித்தாந்த அம்சங்கள் எல்லாம் சேர்ந்து இதுல அடங்கி இருக்கிறதுனால அதெல்லாம் சேர்த்து நம்ம புரிஞ்சுட்டோம்னாக்க இன்னும் நம்மளுக்கு வர கேள்விகளுக்கு எல்லாம் அப்பப்ப சமாதானம் சொல்ல முடியும். கர்மா தான் காரணம் கடைசியில, ஆனா கேவலம் கர்மான்னு காரணத்தை சொல்றது நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அந்த கர்மான்றது என்னன்னாக்க புண்ணியம் பாபம் அப்படின்னு ரெண்டு தானே இருக்க முடியும். புண்ணியம் பாபம் பரஸ்பர விருத்தமானது, ரெண்டுத்துக்கு மேல மூணாவது என்ன இருக்க போறது, ஒண்ணும் கிடையாது. பரஸ்பர விருத்தேகின பிரகாராந்திர ஸ்திதிகின்றான் உதயநாச்சாரியர். அதனால பரஸ்பர விருத்தமான ரெண்டு விபாகம் பண்ணிட்டோம்னா மூணாவது விபாகத்துக்கு சான்ஸ் இல்லை. புண்ணியம் பாபம் பரஸ்பர விருத்தம், மூணாவது கர்மா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அது எய்தர் புண்ணியமா இருக்கணும் பாபமா இருக்கணும். அது என்னதுன்னா பகவானுடைய பிரீத்தி தான் புண்ணியம், பகவானுடைய நிகிரகம் தான் பாபம் அப்படின்னு தெரிவித்துன்னா, சோ அது வந்து எப்படிதான் வெளிப்படும்னா புருவங்கள் மூலமா தான் வெளிப்படும். அதனால பகவத் சங்கல்பம்னா பகவத்யாக சங்கல்போப்பி பகவத் சங்கல்பையவ, பகவதா சங்கல்போப்பி பகவத் சங்கல்பையவ, பகவத பகவானுடைய சங்கல்பம் பகவதியினுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக இருக்கும், பகவதியினுடைய சங்கல்பம் பகவத் சங்கல்பத்துக்கு அவிருத்தமாக அதுவும் அதே மாதிரிதான் இருக்கும். அதனால ஒரு தடவை அப்படி அந்த புருவத்தை பார்த்துட்டு கரெக்ட் தான் நாம நினைக்கிறதா அவ்வளவு நினைக்கிறா அப்படின்னு தென்னண்டர் ஒரு அக்செப்டன்ஸையும் வாங்கிட்டு பண்றது தான் அந்த கூர்ச்சத்தினால புரோக்ஷணம் பண்ற மாதிரியாக இவளுடைய புருவ நெளிப்புகள் இருக்கு. ஏன்னா அதுவும் ஒரு கூர்ச்சம் மாதிரிதான் இருக்கு. அப்படி கூர்ச்சம் எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்குமோ அந்த மாதிரி புருவ நெளிப்புகளை அது வளைஞ்சிருக்கு. அதால ஒரு புரோக்ஷணம் பண்ற மாதிரியாக ஆர்த்து பாருங்கோ. அததான் இந்த இடத்துல சாதிக்கிறார் எத் ரூபங்காக பிரமாணம். நம்ம இது மேல எல்லாம் நம்மளுடைய கற்பனை, அது புருவ புருவ நெளிப்பு வந்து இப்படி கூர்ச்சம் மாதிரி இருக்குன்னு சொன்னாக்க வாஸ்தவா கூர்ச்சம் மாதிரியே இருக்கு அது. அதனால அது அது அதனுடைய கூர்ச்சத்தினால ஒரு புரோக்ஷணம் பண்ற மாதிரியாக ஆயிடுறது. ஏன்னா அவளுடைய கருணைன்றது கட்டாட்சத்தின் மூலமாக வெளிப்படுறது. கருணைன்றது என்னதுன்னா நீர்மமான ஒரு பதார்த்தம், அது ஒரு அலையில் அலை அப்படின்னு சுவாமி அருவிடுறார். எதிரா அலைனாக்க ஏற்கனவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இங்க சொல்றேன். அதாவது ஹிருதயத்துல ஹிருதயம்ன்றது ஒரு பெரிய சமுத்திரம் ஆச்சுன்னா அதுல இருந்து வர அலை தான் கட்டாட்சங்கள்னு சொல்றோம். அது எப்படி குளிரா தானே இருக்கும், குளிர்ச்சியா தானே இருக்கும், தன்மையா தானே இருக்கும், தன்மையாவும் இருக்கும் தன்மையாவும் இருக்கும். தன்மையோடு கூடின அந்த தன்மையோடு கூடின அந்த கட்டாட்சங்கள் எப்படிதான் இருக்குன்னா புரோக்ஷணம் மாதிரி அமையிறது. அதனால பெருமாளுடைய இந்த சிருஷ்டியில அவளுடைய அனுகிரகமானது இருந்துட்டே இருக்குன்னு அர்த்தம். வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரவி துறை, அதாவது இதுக்கு மேல ஒரு கேள்வி வரும், சுவாமி நிகிரகம் பண்றாலே அது எப்படி புரோக்ஷணம் ஆகும், அது எப்படி தன்மை ஆகும் அப்படின்னு கேட்டா, ரோஷோபி பிரீத்தையே சியாதுன்னு தத்துவ கலவரத்துல சாதிக்கிறார். பெருமாளுடைய கோபம் என்னடான்னா அதுவும் பிரீத்திக்காதான். என்னென்ன கோபிச்சுண்டு ஒரு ஜந்துக்கு ஒரு ஒரு நாய் ஜென்மம் கொடுத்தான்னா அந்த நாய் ஜென்மம் கூட அனுகிரகத்தினால கொடுத்ததான், அது கூட கொடுக்கறதுக்கு லாய்க்கு இல்லாம இருக்கலாம். அவன் அதையாவது கொடுத்து நம்மள சரி பண்றாரு. அதனால ரோஷோபி பிரீத்தையே சியாது, சர்வசமர்த்தரான அவர் வந்து
எந்த க்ஷணத்துல வேணாலும் எந்த ஒரு காரணத்தை வச்சிருந்தாலும் காப்பாத்திடுவார். ஆனா கர்மாவுக்கு அனுகுணமா பலன் தரணும்ன்றதுக்காக நம்மள ஏதோ ஒரு ஜென்மமா படைச்சா கூட ஒரு பாகவதனுடைய பிரசாதம் கிடைக்கிற மாதிரி அனுகிரகம் பண்ணி அவனை மோட்சத்துக்கு அழைச்சுன்றார். அதை வந்து பட்டரே தன்னுடைய வாழ்நாளில் பார்த்துருக்கார். பட்டர் வந்து தன்னுடைய ஸ்ரீரங்கத்துல இதெல்லாம் சரித்திரங்கள் சொல்லுவா. இந்த சரித்திரங்கள்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகம் ஸ்மிருதி பண்ணி ஸ்மரணம் பண்ணிக்கணும். ஒரு நாயானது திவ்ய தேகத்தை எடுத்துட்டு அப்படியே தேஜோமயமா மேல ஆகாசத்தை போய் ஆகாசத்துல போறத பாக்குறார் பட்டர் அப்படின்னு ஒரு கதை உண்டு. அது என்னன்னா பாகவதனுடைய ஒரு பாகவதருடைய கிரகத்துல அது அன்னம் அன்னம் எடுத்துட்டதனுடைய பலனாக பாகவத பிரசாதத்தினுடைய பலன் ஐயா ஏபி வைஷ்ணவ சம்சிரையாக பசுர் மனுஷிய பக்ஷிவா ஏச்ச வைஷ்ணவ சம்சிரையாக தேனைவ தே பிரயாசியந்தி என்ன தத் விஷ்ணு பரமம் பதம் அப்படின்றதாக பிரமாண ஸ்லோகம் வருது. அதனாலதான் நம்ம வந்து ஒரு 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 நம்ம ஆச்சரணத்திலேயே பெரியவா வச்சுட்டு இருக்கா. நம்ம எல்லாம் என்னமோ இது பண்ணிட்டோம், இப்போ இப்ப டாக் எல்லாம் பெட் டாகா வளர்க்கணும் அப்படின்லாம். பெட் டாக் என்ன, வெளியில இருந்தாலும் அது பெட்டு தான். அதை வந்து எங்க பாட்டி எச்ச பண்ணாததான் சாப்பிடுவா. இன்னும் பாட்டி எச்சல் கூட பண்ணாத அப்படியே சாப்பிடுறேன்னு நான் கேட்பேன். இந்த கருப்பு நாய் கண்ண கண்ண காட்டுறதுடா சாட்டுண்டே இருக்கச்ச நான், எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. அது நம்ம போச்செல்லாம் என்னை பார்க்கும், அது பார்த்துட்டு எனக்கு எதாவது கொடுக்கலையான்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம போடணும்னா நம்ம எச்சை பண்ணிட்டு போடுறத விட அதுக்கு அதுவும் ஒரு ஜந்து தானே, நம்ம எச்சை பண்ணி போடுறேன் என்ன இல்லை, அதனால நான் எச்சை பண்ணாம சாப்பிட்றேன்னு என்ன அது நினச்சி ஆச்சரியப்படுவேன். பாட்டி இவ்வளோ விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன். அது அந்த 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 நாய்க்கு எச்சல் தான் கூட எச்சை பண்ணாத போடணும்னு நினைக்கிறாளே, பேர்பட்ட குணம் அப்படின்னு நினைப்பேன். எப்படி ஒரு ஒரு அதாவது வசந்த வம்சத்துல பிறந்தவள் என்ன வசந்த தாட்ஸ் அதை நினைச்சாக்க நம்மளுக்கு இப்பவே வந்து இப்ப கூட நம்மளுக்கு வந்து புல் அரிக்கிறது. என்ன இப்படிலாம் கூட இருப்பாளா அப்படின்ட்டு எங்க எங்க இவங்க பெரியவா பெருமையை சொல்றதுல எல்லாரும் அவாவா சந்தோஷப்படணும். அடி எனக்கு இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால நாலு பேர் கேட்கறீங்களேன்னு சொல்றேன். அவ்வளோ யதார்த்தமா இருக்கக்கூடிய ஒரு லேடி, எத்தனையோ பேருக்கு ஆச்சாரங்கள் சொல்லி கொடுக்குறது. எச்சை பிரட்டணும்னா எப்படிமா பிரட்டணும், எப்படிமா சேவிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெண் குழந்தைகளுக்கு சின்ன வயசுல கூட்டு 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 சொல்லி கொடுக்கும். அவள்கிட்ட சொல்லிண்டவாள்லாம் எத்தனையோ பேர் இருக்கா. அவ்வளோ அது அந்த மாதிரி பதவிசா ஒவ்வொரு ஆண்கள்ல ஸ்திரீகள் காரியம் பண்றவாள்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அவள்லாம் இதான் லக்ஷ்மி பாட்டி சொல்லி கொடுத்தது, லக்ஷ்மி பாட்டி சொல்லி கொடுத்தது இதெல்லாம் எனக்கு அப்படின்னு சொல்றவா எண்ணற்றவா இருக்கா. அந்த மாதிரி அவ இன்னொரு அற்புதமான ஒரு இது சொல்லுவோம். முதல் முதல்ல மாட்டு பண்ணா வந்திருக்கா பாவம், வந்திருக்கா வந்து ஒரு ஒரு பாத்திரத்துல நிறைய பால், அந்த பாலை மண் பாண்டத்துல காய்ச்சுவா இல்லையா, அது என்ன பண்ணிட்டு இருக்கா ஊதி ஊதிட்டு அந்த மேல இருக்கிற ஆடையே எடுக்கணும் எடுக்க கூடாதுன்னு தெரியல, அதை ஊதிட்டா. ஊதின உடனே என்ன தோணித்து, ஊதினா தப்பு இல்லை, சில பேர் ஊதினா தப்பு இல்லைன்னு வச்சுட்டு இருக்கா, சரி அப்படியே இருக்கட்டும். அதுல துளி எச்சல் பட்டுருத்தான், அப்படியே எடுத்துன்னு போய் மாமியாருண்ட ஐயோ இதுல துளி உண்டு எச்சல் பட்டுருத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கா. கொண்டு போய் குப்பையில வச்சுட்டு வா அப்படின்ட்டா. கொண்டு போய் குப்பையில வச்சாட்டு திரும்பி வரச்ச தோணிதான், ஐயோ நம்மளாவது கொஞ்சம் சாட்டு இருக்கலாமே அப்படின்ட்டு. அதை எத்தனையோ வயசுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருப்பா. அதாவது என்னன்னா என்ன சொல்றாளோ அதை அப்படியே பண்ணிடுறது. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான பிரகிருதிகள் அவள்லாம், அதெல்லாம் ஞாபகம் வருது. அதாவது லக்ஷ்மி எப்படி இருப்பான்னா, லக்ஷ்மி வந்து அந்த இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் யார் யாருண்டெல்லாம் எந்தெந்த ஸ்திரீகள்டெல்லாம் என்னென்ன நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் லக்ஷ்மியினுடைய குவாலிட்டிஸ்ன்னு வச்சுக்கணும். அதை அடுத்த ஸ்லோகத்துல வரைச்சு நான் இன்னும் விசேஷமா சொல்றேன். என்ன, நம்ம நிறைய ஸ்திரீகளை லோகத்துல பாக்குறோம், நல்ல குணங்களோட அற்புதமான குணங்களோட எல்லா விஷயத்துக்கும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பிரகிருதி இருக்கும். சில பேர் வந்து நேச்சர்லயும் வந்து ஒரு ஒரு விஷயத்திலயும் அற்புதமா பார்ப்பான், அவ கண்ணிலேயே தெரியும் அற்புத ரசம். அது இந்த ஸ்லோகத்திலயும் தெரியறது பாருங்க, ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே முராரேஹே ஸ்திரச்சர ரச்சனா தாரதமியே யத் ப்ரூபங்கா பிரமாணம் அப்படின்னு அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஒண்ணு சொல்லலாம். எப்படின்னா அந்த ப்ரூபங்கங்கள் என்னடா சொல்றதுன்னா, பெருமாளுடைய சிருஷ்டியில இருக்கிற ஆச்சரியத்தை சொல்றதாம். ஒவ்வொரு சிருஷ்டியும் பார்த்து ஆச்சரியப்படுறாளாம், எப்படி அந்த கர்மாவுக்கு அனுகுணமா இப்படி சிருஷ்டி பண்றார், எப்படி அந்த கர்மாவுக்கு அனுகுணமா இப்படி சிருஷ்டி பண்றார் அப்படின்னு அந்த ஆச்சரியத்தை மட்டும் சூச்சனை பண்ற மாதிரியா ஒரு அர்த்தம் சொல்லிடலாம். ப்ரூபங்க அது எதுக்குடா பிரமாணமா இருக்குன்னாக்க, எப்படிடா பிரமாணமா இருக்குன்னா அவருக்கு வந்து உற்சாகம் பாத்தியா, கரெக்டா நான் பண்றத அப்ரிஷியேட் பண்றா பாத்தியா அப்படின்ட்டு இன்னும் அடுத்தடுத்த சிருஷ்டியும் இன்னும் அற்புதமா இன்னும் அற்புதமா. ஏன்னா அற்புதம்னா எப்படிதான் அற்புதம்னா பாபம் பண்றானா, இன்னும் அவனுக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுக்கறது. என்னன்னா இந்த இந்த சிருஷ்டி இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணனா இவனுக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்த மாதிரி இருக்கும் முன்னேறதுக்கு, அதே சமயத்துல கர்மாவுக்கு பலனாகவும் அமைஞ்சிடும்.
ஏன்னா அவளுடைய கட்டாட்சத்துக்கும் பலன் இருக்கணும், நம்ம கர்மாவுக்கும் பலன் இருக்கணும். அதனால என்ன பண்றாரான், நல்ல இடத்துல ஒரு நல்ல அற்புதமான ஆற்றல ஒரு 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 பிரகிருத்திய சிருஷ்டி பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துடுறது. அதுக்கப்புறம் அது முன்னுக்கு வர்றது முன்னுக்கு வரல, மறுபடியும் அடுத்தடுத்த கர்மாவை பொறுத்தது அப்படின்னு பண்ணும்போது அவர் பண்ற ஒவ்வொரு பாலையும் இப்படி அடிக்கிறானே அப்படி அடிக்கிறானே அப்படின்னு ஆச்சரியப்படுற இந்த சாதாரண லௌகிக்காள் சின்ன சின்ன விஷயத்துக்கே இப்படி பண்ணச்ச, பெருமாள் பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆச்சரிய ரசத்தோட அற்புத ரசம் பெருக அந்த புருபங்கங்களால பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற அர்த்தமும் கிடைக்கிறதுனால, அதாவது லோகத்துல எந்த ஸ்திரீகள் இடத்துல என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கோ அவ்வளோ நல்ல குணங்களும் யாருண்டேந்திரா தாயாருக்கு கிடைச்சது, யாருண்டேந்திரா ஆளுக்கெல்லாம் ஸ்திரீகளுக்கெல்லாம் நல்ல குணங்கள் கிடைக்கிறதுனா அது தாயாருடேந்து தான் கிடைக்கிறது அப்படின்றத நம்ம அற்புதமா புரிஞ்சுக்கலாம். என்னுடைய உபன்யாசத்தை பாம்பேல கேட்டுட்டு இருக்கும்போது பூமா மாமியினுடைய கண்ணில் தெரியும் அது, பக்கத்துல இருக்கிறவாள்லாம் எல்லாரும் அற்புத ரசம் பெருகாத கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே கவனிச்சிருக்கேன். அதனால அதெல்லாமும் ஞாபகம் வருது எனக்கு, இவாழ்ந்து இருக்க இந்த நல்ல குணங்களுக்கெல்லாம் எங்கடா காரணம், என்ன காரணம் அப்படின்னாக்க அது அந்த தாயாருடைய அனுகிரகம் தான், அவளுடைய அம்சமா இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைக்கிறதுன்றது லோகத்துல எத்தனை பாலாகா தேவி ஸ்வரூபாகா பாலா சர்வே ஸ்ரீராமாகா அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத பாரதியில ஆரம்ப காலத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுப்பான், பாட்டு மாதிரி சொல்லி கொடுப்பான். எத்தனை பாலாகா பாலிகாகனு அர்த்தம், தேவி ஸ்வரூபாகா லக்ஷ்மி ஸ்வரூபாகா பாலா சர்வே ஸ்ரீராமாகா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாவனையோட போனோம்னா நம்மளுக்கு யாருக்கும் யாரு எந்த விதமான கஷ்டங்களும் இல்லை பாருங்கோ, எல்லாத்துலயும் ஸ்திரீ அம்சம் மொத்தம் லக்ஷ்மி, புருஷாம்சம் மொத்தம் விஷ்ணுன்னுட்டு சாஸ்திர கிரந்தங்கள் பாஞ்சராத்திர ஆகம கிரந்தங்கள்லாம் சொல்றது. அப்படியாக நம்ம இத எத்ரூபங்காக பிரமாணம்ன்றதை புரிஞ்சுக்கிறோம். வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரவி துரசி எத்பாத சின்னைஹி தரந்தி வேதாந்தாக, இந்த இடத்துல வந்து வேதாந்தாக தத்துவ சிந்தாம் தரந்தின்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுல ஒரு ஆக்ஷேபனை வருது. வேதாந்தங்கள் தத்துவ சிந்தையை எப்படி தரந்தின்னு சொல்ல முடியும், வேதாந்தம்ன்றது அச்சேதனமான ஒரு வஸ்து, என்ன வேதாந்தம்ன்றது என்ன ஒரு சேதன தத்துவமா புருஷ தத்துவமா ஸ்திரீ தத்துவமா எதுவுமே இல்லையே, அது எதுக்கு அதை போய் வேதாந்தாக தத்துவ சிந்தாம் தரந்தின்னு சொல்லறோம், அது தரணம் பண்ற சாமர்த்தியம் உண்டா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல, வேதாந்த சப்தத்துக்கு வேதாந்தம் தெரிந்த பெரியோர்கள்னு அர்த்தம் சொல்லிடுங்கன்னு ஒரு ஒரு நிர்வாகம் பண்ணா, வேதாந்தாக தத்துவ சிந்தாம் தரந்தி அப்படின்னு. இந்த வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னா கூட சில சமயத்துல ஔபச்சாரிக்கமான பிரயோகங்கள், சேத்தனத்துல அச்சேதனத்துல சேத்தன தர்ம ஆரோபம்ன்றது சகஜமா கவிகள் பண்றது. நதிரூபேணேயம் த்ருவமசகநாசா பரிணதான்றான், என்ன அவள் நதியை போல் அப்படியே போயிட்டே இருந்துட்டாள், நதி போகுமா, நதி போறதுன்றது தானாவா போறது, போலியே இவள் தானாக தன்னுடைய இச்சையில தானே போனாள், அப்படி பார்க்காம என்ன பார்க்காம நேரிடை நடந்தாள் என்னை ஒன்னும் நினைத்திலே என்ற பாருங்க, அந்த மாதிரி நேரிடை நடந்தாள் என்னை ஒன்னும் நினைத்திலே என்ற மாதிரியா அவள் நதி மாதிரி போனான்னு சொன்னக்க நதியில வந்து சேத்தன தர்மத்தை ஆரோபணம் பண்றது, நதியில அந்த மாதிரி போறது பார்க்காம போறது திருப்பி பார்க்காம போறது அப்படின்னு ஒரு குணம் கிடையாது, ஏன்னா அது சேத்தன தர்மம் தான். ஆனா சேத்தனத்திலேயே இருக்கிற தர்மத்தை அச்சேத்தனத்துல ஆரோபணம் பண்ணி சொல்றதுன்றது சகஜமா கவிகள் சொல்றது. அந்த மாதிரியாக இந்த இடத்துலயும் வேதாந்தாக தத்துவ சிந்தாம் தரந்தின்றத அந்த சேத்தன தர்மத்தை அச்சேத்தனத்துல ஆரோபணம் பண்ணி சொன்னாலும் பொருந்தும். இல்ல யதார்த்தமா சொல்லணும்னா வேதாந்தாக வேதாந்த விதா புருஷாக அப்படின்னு அர்த்தமும் பண்ணிக்கலாம், வியாச வேதாந்தாக வேதாந்த விதா அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டு தத்துவம் என்னன்ற ஒரு சிந்தை வரைச்ச, தத்துவம் என்னன்னு ஒரு சிந்தனை வரைச்ச, அது அது சிந்தையேன்னு சொல்லலாம். சிந்தான அர்த்தம்னா ஒரு ஒரு பெரிய கஷ்டம், எதையும் நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். தத்துவம் என்னன்னு ஒரு சிந்தையில வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரபி துரசி, ஆஹா பெருமாளுடைய அந்த அந்த தேவதையினுடைய முரபி துரசின்னு இங்க சொன்னதுக்கு காரணம் முரபித்து தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணிட்டு வரதா இருக்கும்பா அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு போச்சு அந்த வக்ஷஸ்தலத்தை பாக்குறான் அப்படின்னு. முதல்ல வந்து தேவதாந்திர வக்ஷஸ்தலத்தெல்லாம் பார்த்துட்டுதான் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்துக்கு வரணும்னு ஒண்ணும் அவசியம் கிடையாது, மோஸ்ட்லி ப்ராபபிளி இவரா தான் இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு, யாரா யாரா மாப்பிள்ளையா இருக்கும் பொண்ணு பாவம் ஒரு பத்து பேர் வரா இதுல யார் மாப்பிள்ளையா இருக்கும் அப்படின்னு அதுவா நிர்ணயம் பண்றது பாருங்க. தமயந்தி என்ன பண்றா, அஞ்சு பேர் நலனுடைய ரூபத்தை எடுத்துன்னு வந்துட்டா, பஞ்சநலியில அந்த பிரகரணம் ரொம்ப அழகான பிரகரணம் நைஷதத்துல, அந்த அதுல நலன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ ஒரு அற்புதமான யுக்தி பண்ணுவோம். தமயந்தி யாருடைய பாதம் கீழே தொடர்றதா தொடலையான்னு பார்ப்போம். இந்த அஞ்சு நலன்கள் எல்லாரும் எல்லாரும் இந்திரன்
வருணன் யமன் எல்லாரும் அவவா ஒரு ஒரு வேஷம் போட்டுன்னு வந்திருக்கான். யதார்த்தமான நலனும் கூட வரான். ஆனா வந்து காலில் பாதம் வந்து படுறதா இல்லையான்னு பாக்குறா. தமயத்து எவ்வளவு சூக்ஷ்மம், அதிகம், அத்தியதிகமான சூக்ஷ்மம். வெறும் வெறும் அழகு மட்டும் இருந்தா போறாது, ஞானமும் இருக்கணும். அதுதான் வந்து அழகு, ஞானம் தான் அழக கொடுக்கும். வந்து கருப்பா இருந்தாலும் அசங்கமா இருந்தாலும் நன்னாவே இல்லாத இருந்தாலும் உருவம் நன்னா இல்ல, அது நன்னா இல்ல, இது நன்னா, ஞானத்தினால ஏற்படுற கலை இருக்கே அது வந்து மீதிய சேஷபூரக தத்துவமா அமைஞ்சிடும். ஆனா அவளுக்கு ரெண்டுமே அமைஞ்சிருந்தது. அதனால அவ என்ன பண்றா, காலை பாக்குறா, காலை பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறா. அந்த மாதிரியாக இந்த மூணு தேவதைகள்ல எதிரா இருக்குன்னா பார்க்கச்சே தெரியுது. விலட்சணமா யாரா இருக்கா அப்படின்னா விஷ்ணு தான் இருக்கா. சோ அங்க சதயத்துல மார்பிள் லக்ஷ்மி இருக்காளான்னு பாரு. எஸ் இருக்காளே, அப்படின்னா இதுதான்டா உயர்ந்த தத்துவம் அப்படின்னு நிர்ணயம் பண்றதுக்கு வழிவகுக்கிற மாதிரி இந்த, ஏன்னா வேதாந்த சங்கத்துல ரொம்ப அற்புதமா நிஷேத வாக்கியங்கள்லாம் நிறைய இருக்கு. ந பிரம்மா நேசானஹா, ந பிரம்மா நேசானஹான்ட்டு வாக்கியம் இருக்கு. ஏன்னா எதிரா ஜெகத்காரணம்னா விஷ்ணுதான் ஜெகத்காரணம்னு சொல்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு. சிலது சிலது சிவன் தான் காரணம் ஜெகத்காரணம்னு சொல்ற மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. நக்கிரந்திரத்வதுத்தரஹான்ற மாதிரி, அதே மாதிரி ஏகோ வந்து ஏகோஹவை நாராயண ஆசீத்னு வாக்கியம் இருக்கு. ஆனா எங்க சிவனை ஜெகத்காரணமா சொல்றதோ அந்த இடத்துல நாராயணன் ஜெகத்காரணம் இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்க நாராயணனை ஜெகத்காரணம்னு சொல்றதோ அந்த இடத்துல சிவன் ஜெகத்காரணம் இல்லைன்னு ஸ்பஷ்டமா சொல்றது. சோ இந்த ரெண்டு வசனங்களை வேதார்த்த சங்கிரகத்துல சுவாமி பாஷ்யக்காரர் அழகா எடுத்து அந்த, சரி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் காரணம் ஆகலாம் ஜெகத்துக்கு ஏதோ ஒரு ஏகதேசத்துல, ஆனா அதனாலதான் என்ன பண்ணிட்டு சிவனை ஜெகத்காரணம்னு சொல்ற இடத்துல நாராயணனை நிஷேதம் பண்ண முடியல அதால. ஏன்னா ஆனா எங்க நாராயணன் தான் ஜெகத்காரணம்னு சொல்றதோ அங்க சிவனோ பிரம்மாவோ ஜெகத்காரணம் இல்லைன்னு நப்பிரம்மா நேசானகன் நிஷேதம் இருக்கு. அதனால நிஷேத புரஸ்தரமான ஒரு விதிவாக்கியத்துக்கு பிராதான்யமா வெறும் விதிவாக்கியத்துக்கு பிராமான்யமானு பார்த்தாக்க நிஷேதத்தையும் சேர்த்து சொல்ற வேத வாக்கியங்களுக்கு ரொம்ப அத்தியதிகமான பலம் இருக்கிறதுனால அதை கொண்டுதான் நாங்கள் நிர்ணயம் பண்ணுவோம்ன்ட்டு வேதாந்தாஹா தத்துவ சிந்தா. அது மட்டும் இல்லாம கிரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னௌ அஹோராத்ரே பார்ஸ்வே இத்தியாதி அசேஷா நா ஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு அந்த இடத்துல ஈசானான்னு ஒரு சப்தத்தை உபயோகப்படுத்துது. அது ஸ்வதந்திர ஈசி திருத்துவத்தை சொல்லக்கூடிய சப்தம் அப்படின்றத அப்படியே விஸ்தாரமா அந்த புஸ்தகத்துல எழுதியிருக்கேன். அது வந்து ஒரு பெரிய விசாரம். அதுல வந்து இல்லைன்னா என்ன வரணும், ஈசானின்னு வரணும், அந்த மாதிரி அது என்னென்ன சப்தங்கள் வந்தா எப்படி வந்தாக்க அதுக்கு வந்து சுதந்திரத்துவம் சுவாத்திரம் லக்ஷ்மிக்கும் வந்து சுவாதந்திரம் இருக்கு சிருஷ்டியாதிகள்லன்னு எப்படிதான் தெரியும் அப்படின்னா அஸ்தியேஷானான்ற சப்தத்தினால தெரியறதுன்றத வியாக்கரண நியமங்கள் எல்லாம் கொண்டு அதில் நிரூபணம் பண்ணியிருக்கோம். அந்த அப்புறம் அந்த பிரகரணம் வரைச்ச இன்னொரு தடவை வரப்போறது அது, அப்போ இன்னும் விஸ்தாரமா சொல்லணும்னா ட்ரை பண்ணலாம். ஆனா அதை எழுதியிருக்கிறதுனால அதை விஸ்தாரமா எழுதியிருக்கிறதுனால அந்த புஸ்தகம் வரைச்ச நீங்க எல்லாரும் பார்க்கலாம். அதை இல்லைன்னா ஐ வில் டேக் ஒன் டைம் ஃபார் தட் ஏ ஃபைன் டைம் அண்ட் எக்ஸ்பிளைன் தட். அப்புறம் வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரபிதுரசி அப்படின்னா நடத்தினா முரபிதுரசி வர்த்தமானேன எத் பாத சின்னேன, அதாவது பாத சின்ன துவாரா வேதாந்தாக தத்துவ சிந்தாம் தரந்தி. எந்த ஒரு பாத சின்னத்தின் மூலமாக, எங்க இருக்கிற பாத சின்னம்னா யாருடைய பாத சின்னம் அப்படின்னா லக்ஷ்மியினுடைய பாத சின்னம். அந்த லக்ஷ்மி லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லக்ஷித வக்ஷசே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது லக்ஷ்மி சரஸ்வரம். லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லக்ஷித வக்ஷசே வெங்கட பிரம்மணே நமஹா அப்படின்னு முடியறது அந்த ஸ்லோகம். லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லக்ஷித வக்ஷசே, அது ஸ்லோகம் ஞாபகம் இல்லை எனக்கு. வெங்கட பிரம்மணே நமஹான்னு முடியும். இந்த வெங்கட பிரம்மணே நமஹான்னு சொல்லச்ச சீனிவாசரை சொல்லிட்டு அங்க என்ன சொல்றார், லக்ஷ்மி சரணம் இருக்கே அதுவாகிற ஒரு தாமரை இருக்கே, என்ன லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா அதுல இருக்கிற ஒரு லாக்ஷா ரசம் இருக்கே அது எந்த இடத்துல கிளியரா தெரியறதோ லாக்ஷா லக்ஷித வக்ஷசை, அந்த லாக்ஷையினால எந்த வக்ஷஸ்தலம் லக்ஷிதமா இருக்கோ அப்படின்னு அர்த்தம், மத்தவாழ காட்டிலும் வித்தியாசமா தெரியறதோ அப்படின்னு அர்த்தம். லாக்ஷா லக்ஷித என்ன, லக்ஷிதன்ற சப்தத்துக்கு வியாவிருத்தமா தெரியறது, ஸ்பஷ்டமா தெரியறது. அதனால இவர் தான் ஜெகத்காரணம்னு நிர்ணயம் பண்றதுக்கு ஹேத்துவ அந்த இடத்துல லக்ஷ்மி சரஸ்வரத்துல ஆரம்பத்திலேயே முதல் காரணமா சாதிக்கிறார், இவர் தான் விஷ்ணு அப்படின்னு சொல்றதுக்கு. லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லக்ஷித வக்ஷசே விஸ்வசர்காதி லீலாய வேங்கட பிரம்மணே நமஹா, விஸ்வசர்காதிகள்லாம் யாருக்கு லீலையோ அப்படிப்பட்ட வேங்கட பிரம்மணத்துக்கு என்னுடைய பிரணாமங்கள்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. அதே மாதிரி எல்லாரும் இந்த விஷயத்த
அவசியமா நிரூபணம் பண்றா. அதுக்காக சொல்ல வர, வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரவி துரசி எத்தாத சின்னைஹி அப்படின்னு சொன்னதும், அந்த லாக்ஷா லட்சித வக்ஷசேன்னு சொன்னதும் ஒரே விஷயம்தான். போகோபோத்தாத கேளி சுலுகித பகவத் வைஸ்வரூபியானுபாவா, இது எதுக்குடா சொல்லணும், சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே. ஒரு உயர்வு நவிழ்ச்சி அணிக்கும் ஒரு ஒரு இல்லையா, பிரசங்கம் என்னடா இதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் மனசுக்குள்ள. அதாவது இவர் வந்து தாயாருடைய கிருபைக்கு அத்தியதிகமான பாத்திரமானவர். நம்ம யாரா இருந்தாலும் தாயாருடைய கிருபையை தான், என்ன என் பசங்களையே கேட்டா கூட யாரா வேணும்னா தாயா அம்மா தான் வேணும்னு. சரி, அதுல நம்ம பெருமைப்படணும்னு நினைச்சுக்கோங்க. ஓ, அம்மாவை வேணும்னு சொல்றது கேட்பார். அம்மா 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 வேணுமா, ரெண்டு பேரும் முக்கியம்னு வா. அது ரொம்ப தீவிரமா போச்சுனாக்க, இல்ல ரெண்டு பேர்ல ஒத்தரதான் நீ சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்டோம்னாக்க, ரெண்டு பேர்ல ஒத்தரதானடா சொல்லணும், ரெண்டு பேரும் எப்படா சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, அம்மான்னு இடுங்கள், அது எனக்கு தெரியாதே சின்ன வயசுல. ஏய், இல்ல இல்ல, அப்படி இருந்தாலும் எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேர் தான் அப்படின்னு சொல்ல தெரியாது. ஒரு லெவல்ல நம்ம கேட்டோம்னா வேணும்னு எப்படின்னா தான் சொல்றது பாக்கலாம். அவன் சொல்றான், ஒரு கவி, இவனுக்கு குழந்தை இல்லாம ரொம்ப சிரமப்படுறான் பாண்டு, ரொம்ப நாள் குழந்தை இல்லையோ இல்லையோ. அதனால அவன் அழறான், குழந்தை இல்லைன்னு அழறான் பாவம். அந்த அழைச்ச ஒரு எப்படி அழறான்னாக்க, அஹம் கிம் அம்பா கிம் அபீஷ்டதா பதே தீபமா துர்புரி, இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கல, நான் பாட்டுக்கு ஞாபகம் வருது. அஹம் கிம் அம்பா கிம் அபீஷ்டதா பதே, என்ன பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா அப்படின்னுட்டு சாதாரணமா குழந்தைகளை கேட்பாளாம் எல்லாரும். அஹம் கிம் அம்பா கிம் அபீஷ்டதா பதே இதீவ மாதுர்துரி தாத்த பிரச்சையா, அம்மாவுண்ட எதிரே அப்பா கேட்கும் போது அந்த குழந்தை என்னடா பதில் சொல்லணும்னா, பிரலோப துல்லியம் பிரவதந்தமர்பகம் அப்படின்றான். என்ன, யார் அதிகமா பிரலோபனம் பண்றாளோ, யார் கையில அதுக்கு பிடிச்ச வஸ்து இருக்கோ, ஒருத்தர் மாம்பழத்தை எடுத்து வச்சுட்டு சார் இந்த மாம்பழம் வேணும்னா, நீ மாம்பழத்தை ஒண்ணு ஒருத்தர் கையில வச்சுட்டு இருக்கா, இன்னொருத்தர் இன்னொரு ஏதோ ஒன்று கையில வச்சுட்டு இருக்கா, அது எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தானே அது பதில் சொல்லுவோம் அப்படின்றதுக்காக, பிரலோப துல்லியம் பிரவதந்த மர்பகம் உதாகசன் ஜிக்ரதி மூர்த்தனி புண்ணியபாத், அந்த குழந்தை வந்து சொல்லச்ச அதை எடுத்து அணைச்சிண்டு அதனுடைய முகத்துல நெத்தியில ஒரு ஒரு முத்தம் கொடுப்பானே, அந்த பாக்கியம் எனக்கு இல்லையேன்றான். எப்படி அந்த கவி என்ன அழகா, தான் தனக்கு குழந்தை இல்லைன்றத இதை விட அழகா எப்படி சொல்ல முடியும். அஹம் கிம் அம்பா கிம் அபீஷ்டதா பதே தீவ மாதுர் துரி தாத்த பிரச்சயா, பிரலோப துல்லியம் பிரவதந்த மர்பகம் உதாகசன் ஜிக்ரதி மூர்த்தனி புண்ணியபாத்னு. அந்த மாதிரியாக இவர் தாயாரால ஈர்க்கப்பட்டவர், அதனால தாயார் பட்சமா நிறைய பேசுறார் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இப்ப பாருங்க, இப்ப இந்த விஷயமே வந்து முக்கியமானு கேட்டா, இல்லாத இருந்தா கூட அது சொல்றதுக்கான ஒரு பட்சபாதம், தாயார் பட்சத்துலதான் எல்லாரும் விழுவாளே தவிர தந்தையை பத்தி ரொம்ப வசதியா இருக்கும். தந்தைய தனியா இருக்கச்ச கூட புகழ்ந்துட்டு போயிடுவான், ஆனா எதிர தாயாரும் தந்தையும் சேர்ந்து இருக்கும் போது யாரடா புகழ்வான்னா, தாயார தான் புகழ்வான். ஏன்னா அது தாயார புகழ்ந்தா பெருமாளுக்கு கோபம் வராதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. அது வந்து தாயாரை பத்தி எங்க தாத்தாவுடைய புத்தகம் பப்ளிஷ் பண்ணேன்னு சொன்ன இன்ட்ரோடக்ஷன்ல அது மாதிரிதான் எழுதியிருப்பேன். இது தாயாருக்காக ஸ்தோத்திரம் பண்றியே, எனக்காக நீ பண்ணலையா அப்படின்னு பெருமாள் கேட்க மாட்டார். ஏண்டானா, அதுக்கு இந்த ஸ்ரீகுண ரத்ன கோஷத்திலேயே ஒரு ஸ்லோகம் இருக்கு, பின்னாடி வரப்போறது. நான் வந்து தாயார ஸ்தோத்திரம் பண்றேன், ஆனா அதனால பெருமாள் யாருக்கடா சந்தோஷம் அதிகமானா, பெருமாளுக்கு தான் சந்தோஷம் அதிகமாகும். தாயார ஸ்தோத்திரம் பண்ணா பெருமாளுக்கு எப்படா பெருமை அப்படின்னா, தாயாருடைய பெருமையை சொல்றதுக்காக தானே பெருமாள் சிருஷ்டி பண்றது. அதனால அந்த உத்தேசியம் பூர்த்தி ஆகணும்னாக்க, தாயாருடைய தாயார ஸ்தோத்திரம் பண்ணா பெருமாள் ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து சந்தோஷம் ஆயிடுவார். அதனால தனியா ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு சரிக்கிறார். ஸ்புடத்து புஜையோகோ கஞ்சுக சதம், நான் தாயார ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அவருக்கு 100 சொக்கா வெடிக்கட்டும் அப்படின்னு. கஞ்சுக சதம், நூத்து கணக்கான வஸ்திரங்கள் என்ன அப்படியே வெடிச்சுட்டே இருக்கும். அது என்ன, அவ்வளவு பெருமனம் ஆயிடுவாராம். ஒரு ஒரு ஸ்லோகம் சொல்லிச்சு அவ்வளவு பருத்து பருத்துடுவான், பெருத்து 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 100 சொக்கா வெடிக்கட்டும் அப்படின்னு சாதிக்க போற பாக்கலாம் அது அப்புறம். அதனால இப்ப போகை போகோபோத்தாட்டத்திலேயே ஆரம்பத்திலேயே இந்த இடத்துல போகம்னா அந்த அர்த்தம் அப்படியே எடுத்துக்கூடாதுன்னு சொன்னேன். இவாளுடைய அந்த சிருஷ்டி வியாபாரம் இருக்கே அதுவே போகம், அதுவே வந்து இவாளுடைய இவாள்லாம் வந்து சங்கல்பத்தினால சிருஷ்டிக்கிறவா, நம்மள மாதிரி கிடையாது. அதனால போக உபாத்தாத்திலேயே கேளி சுலுக்கித்த பகவத் வைஸ்வரூபியா, பெருமாளுடைய வைஸ்வரூபியா அனுபாவியம் இருக்கே, பெருமாளுக்கு விஸ்வரூபத்தான் இருக்கே, விஸ்வம் விஷ்ணு வசத்தான விஸ்வம்னு ஆரம்பிக்கிறோமே, அந்த வைஸ்வரூபத்தா இருக்கே, அதனால அந்த ஏற்பட்ட அந்த அனுபவம் இருக்கே மகிமையானது, அதை இவள் வந்து போகோபோத்தாத்திலேயே சுலுக்கி கித்தம் அப்படின்னு அர்த்தம். தாயாரும் பெருமாளுடைய சேர்த்தியினுடைய ஆரம்பத்திலேயே
அது வந்து ஒரு ஒரு ஆச்சமனம் மாதிரி பண்ணிட்டவள்னு அர்த்தம். சுளுக்கித்த பக சுளுக்கித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுளுக்கம்ன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா கையை அப்படி வச்சுக்கிறோம் இல்லையா ஆச்சமனத்துக்கு, அதுல ஒரு பொட்டு தீர்த்தம் ஒரு 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 உத்ரணி தீர்த்தம் சேர்க்கிறோமே அதுதான் சுளுக்கம் அப்படின்னு பேருக்கு. அந்த சுளுக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ பெரிய வைபவம் இருக்கே அதை வெறுமறை கையில மூணு மூணு உளுந்து போட்டா முழுகிற அளவுக்கு இருக்கிற ஜலத்திலேயே அதை வந்து முடிச்சுட்டாள்னு அர்த்தம். அவ்வளோ வைபவத்தையும் அப்போ ஏற்பட அப்பந்தான் அர்த்தம்னா தாயாருடைய வைபவம் அதை காட்டும், தாயாருடைய வைபவம் அதை காட்டும் ரொம்ப பெருசு. இந்த வைஸ்வரூபி அனுபாவத்தையே அவ வந்து ஆஜமன மன்னவள்னு அர்த்தம். சா நகா ஸ்ரீஹி ஆஸ்திரினி தாம் அமிர்தலஹரி பீலங்கனியை அபாங்கைஹி. ஓ இது அமிர்தலஹரியோ என்று தெரிந்து கொண்டால் மட்டுமே அந்த தரங்கங்கள் அந்த கண் பார்வைகள் வந்திருக்கே அது என்ன என்று புரிந்து கொண்டதாக ஆகும். அதுவரையில் புரிந்து கொண்டதாகவே ஆகாது. ஸ்ரீஹி ஆஸ்திரினி தாம் என்ன என்ன அமிர்தலஹரி பீலங்கனியை அபாங்கைஹி. அது எப்படி பெருமாளை அட்ராக்ட் பண்றது, பெருமாள் இது மாதிரி இவ்வளவு பெரிய விஷயத்துக்கெல்லாம் அட்ராக்ட் பண்ணிடுவாரா, அட்ராக்ட் ஆயிடுவாரா? அவர் வந்து பிரம்மமாச்சே, வெங்கட பிரம்மமாச்சே. அந்த வெங்கட பிரம்மம் இவ்வளோ சின்ன ஒரு 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 லேடியினுடைய கட்டாட்சத்துக்கு இப்படி அடிமை ஆயிடுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட, இதை நீ வந்து கட்டாட்சம் இது ஒரு பார்வை அப்படின்னு நினைக்கிறதே தப்பு தானே. அது என்னன்னு உனக்கு புரிஞ்சுக்கலையே, நீ அந்த தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கலையே. அப்பேற்பட்ட தத்துவம் இந்த தத்துவத்துக்கு வசப்படுறதுன்னாக்க அந்த தத்துவத்தை நீ எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அமிர்த லஹரி தீ அமிர்தத்தினுடைய ஒரு அலை என்று தெரிந்து கொண்டால் மட்டுமே எந்த ஒரு கட்டாட்சத்தை புரிந்து கொண்டதாக ஆகுமோ அப்படிப்பட்ட அந்த லக்ஷ்மியானவள் சா நகா ஸ்ரீஹியாஸ்திரினி தாம் அப்படிப்பட்ட அவளானவள் நம்மளுக்கு எல்லா விதமான லக்ஷ்மியையும் கொடுக்கட்டும். சா நகா ஸ்ரீஹி ஆஸ்திரினி தாம் ஸ்ரீஹி நான் இன்னைக்கு ஆஸ்திரினி தாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சொன்னேன். அபாங்கைஹி கட்டாட்சைஹி நகா ஆஸ்திரினி தாம் அப்படின்னு அர்த்தம்னா நம்மளெல்லாம் அந்த கட்டாட்சத்தினால நம்மளை போர்த்தி விடட்டும். ஏன்னா அந்த கட்டாட்சம் வந்து நம்மளுக்கு அப்படி கிடைச்சு அதுல நம்ம மூழ்கி அதன் அது நம்ம மேலெல்லாம் பரவி இருக்கணும். அப்படி அது அதுக்கு உள்ளடக்கமாக இருந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு கட்டாட்சம் போறாது, நம்மளுக்கு அந்த கட்டாட்சத்திலேயே மூழ்கி இருக்கணும். அதனால அது நம்மள ஆச்சாதனம் பண்ணட்டும். ஆஸ்திரினி தாம் இந்த பிஸ்தர்ன்ற சப்தம் எல்லாம் சொல்றா பாருங்க ஹிந்தியில பிஸ்தர் அப்படின்னா அந்த ஆஸ்தரணம், ஆஸ்தரணம்னு பேர். விரிப்பு விரிப்புக்கு என்ன பேருன்னா ஆஸ்தரணம்னு பேர். ஆஸ்திரி அதாவது என்னன்னா ஆஸ்தரணம் பண்றதுன்னா ஆஸ்திரிய தர்பான் ஆஸ்திரியன்னு வரும். என்னன்னா அதெல்லாம் விரிச்சு அந்த இடத்துல பரப்பணும். அது இந்த கட்டாட்சம் வந்து நம்மள நம்ம மேல பரவட்டும் அப்படின்ற அர்த்தமானது இதுக்கு கிடைக்கும். இந்த ஆஸ்தரணம் என்ன சப்தம் வந்து கர்மாவை பண்ணி வைக்கிறவாளுக்கெல்லாம் ரொம்ப சகஜமா தெரியும். இன்னைக்கு வந்திருக்காரா அவர், எங்க மாமா பிள்ளை இருக்கார அதுல, அவருக்கு டைம் கிடைச்சிருக்காரு. வரல கேசவன் இருக்கிறேன், இல்ல வரல, ஏழே பேர் தான், மொத்தம் 15 பேர் இருந்தா ரொம்ப சந்தோஷம். தேவ ஸ்ரீ தர்மத்தை பத்தி எல்லாம் பேசலாம் யோசிச்சுதான் இருக்க, எப்படி எது தர்மம்ன்றதுலாம் சரியா இருக்கா சுவின்? தாராளமா அடியாது, நம்ம பாட்டு கதை இழக்கிறேன்னு நினைச்சுன்ற இருக்கிற விஷயத்த எல்லாம் சுவாமி தேசிக்கல அங்கங்க அங்கங்க சாதிச்சிருக்க, எல்லாத்தையும் எடுத்து உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றேன் நான். ஜஸ்ட் லைக் தட் சொல்லணும்னு இல்லை, அது வந்து ஏன்னா இதை நான் அந்த மாதிரி ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கல. சப்ஜெக்ட் மேட்டர் ஒருத்தருக்கு வந்து இது சொல்றீங்களான்னு கேட்டாக்க நம்மளால முடிஞ்ச வரையில் அதை பார்க்கணும் அப்படின்னுட்டு பார்த்துட்டு தான் விஸ்தாரமா சொல்லணும். விஸ்தார சப்தமும் இதே ஆஸ்தரணம் மாதிரி தான் விஸ்தரணும். கர்மாவில பண்ணச்செல்லாம் வருது பாரு அந்த ஆஸ்திரியம். அது மாதிரி தாயாருடைய கண்கள் வந்து என் மேல் விரியட்டும் அப்படின்னு அர்த்தத்துல சா நகா நம்ம நம்ப மேல் அந்த கண் பார்வைகள் ஆனது விரியட்டும். அதான் அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். அந்த சப்தத்துல எவ்வளவு சக்தி இருக்கு, சப்தத்துல பேசிட்டு ஒரு லெவலுக்கு மேல பேசுறவா வந்து ரொம்ப ஜாகிரதையா பேசணும். நம்ம வார்த்தையில இருந்து தப்பு வந்துடக்கூடாது. மித்த சத்தியாய மித பாஷினாம் சத்தியமா இருக்கணும். நம்ம சொல்றதெல்லாம் சத்தியமா இருக்கணும்ன்றதுக்காக மிதமா தான் பேசணும்ன்றது. அதனால
ஒரு ஆறே ஓடுறதுனா கூட கரை புரண்டு ஓடலாமே தவிர கரையை தாண்டி ஓடக்கூடாது. அது அதுதான் ஆறு, இல்லைன்னா அதை வேற மாதிரி சொல்லணும் அதை. அதனால அந்த மதகுக்குள்ள இருக்கணும், அது மாதிரி ஆத்துக்குள்ள இருக்கணும், அது மாதிரி பிரமாணப்பத்தாளா இருக்கணும். ஒவ்வொன்றத்தையும் பார்த்து தான் சொல்ல முடியும். கொஞ்சம் கூட அதிகமா போயிடுத்துனாக்கா அதை எதை அதிசயோக்தினா அது அதிசயோக்தின்னு சொன்னா அதிகம் இல்லாம இருக்கும், இல்லைன்னா அது வந்து வஸ்துதா எடுத்துட்டா அது அதிசயோக்தின்னு எடுத்துக்கலனாலும் ப்ராப்ளம் ஆயிடும். அதனால எப்படி இப்படி புரிஞ்சுக்கணும், எதை எதை எப்படி இப்படி புரிஞ்சுக்கணும்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் ரொம்ப பெரியவாளே வந்து ஜாகிரதையா தான் அதெல்லாம் சொல்லுவா. அது என்னதோ கொஞ்சம் அதுல பிரயத்தனப்படுறேன், அவ்வளவுதானே தவிர மற்றபடி இதுல இன்னும் எவ்வளவு குறைகள் நிறைகள் இருக்கும் அது நம்மளே திருப்பி பார்த்தாலே கூட இதுல அப்படி சொல்லிருக்கலாமோ இப்படி சொல்லிருக்கலாமோன்னு தோன்றதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ் உண்டு. ஆனா இது நிறைய உபன்யாசங்கள் அங்கங்க சொல்லி இருக்கிறதுனால ஓரளவுக்கு சரியா இருப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டு தைரியமா சொல்லிட்டு இருக்கேன். அதாவது சா நகா ஸ்ரீஹி ஆஸ்திரினி தாம் அமிர்தலஹரி தீலங்கனியை அபாங்கைஹி, அழகான பதம். அமிர்தலஹரி என்ற புத்தி வந்தால் மட்டுமே அதை புரிந்து கொண்டது, எந்த கட்டாட்சங்களை புரிந்து கொண்டதாக ஆகுமோ. அந்த பௌத்திக பௌத்திக சக்ஷுஷ்ல இருக்கிற அந்த சாதாரண நம்ம ஸ்திரீகளுடைய கண்கள்ல இருக்கிற ஆனந்தத்தை பார்த்தோ இந்த மாதிரி தான் தாயாருக்கும் இருக்கும்னு நினைச்சா தப்பு அப்படின்னு அர்த்தம். தாயா இது வந்து ஒரு சின்ன அம்சம்தான், இதெல்லாம் இதனுடைய இதனுடைய சமுத்திரம் அங்க இருக்கு. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு குட்டை அப்படின்னாக்க அது பெரிய சமுத்திரம். அது அப்படி புரிஞ்சுட்டோம்னாக்க அது அமிர்தலஹரி தீ அப்படின்னு நினைச்சுட்டா மட்டும்தான். அமிர்தலஹரி என்ற தீ புத்தி அது அமிர்தத்தினுடைய அலை என்ற எண்ணம் வந்தால் மட்டுமே எந்த ஒரு கட்டாட்சங்களை புரிந்து கொண்டதாக ஆகுமோன்னு அர்த்தம். அமிர்தலஹரி தீ லங்கனீயைஹி அமிர்ததஹரி அமிர்தலஹரி என்ற புத்தியினால் மட்டுமே கடை தேரக்கூடியதான அந்த கட்டாட்சங்கள் அப்படின்னு அர்த்தம். அபாங்கைஹி சா, எனக்கு ஏன் திருப்தி ஏற்படல, இந்த மாதிரி அர்த்தத்தை யசாபூதமான அர்த்தத்தை சொன்னா கூட ஏன் திருப்தி ஏற்படல அப்படின்னாக்க வந்து இருக்கிறது இருக்க மாதிரி சொன்னனோ இல்லையோன்னு ஒண்ணு. அந்த தத்துவமே அப்படி, அதை எத்தனை தடவை சொன்னாலும் எத்தனை தடவை எம்ஃபசைஸ் பண்ணி சொன்னாலும் போராதோன்றதுதான் அந்த தத்துவம். அந்த தத்துவத்தினுடைய ஸ்தித்தியும் அப்படி இருக்கு. நம்ம மேல நம்மளுக்கு அதை வந்து யசாபூத்தமா சொல்றதுக்கு வேற சப்தங்கள் போறல. அததான் அடுத்த ஸ்லோகத்துல என்னதான் இருந்தாலும் என்னால வர்ணிக்க முடியாதுன்னு சொல்லி முடிக்க போறார். அடுத்த ஸ்லோகத்தை ஒரு ஒரு விதமா பார்த்து வச்சுடலாம், அப்புறம் என்ன பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகத்துல அததான் சொல்றார், என்னன்னா நான் யசாபூத்தமா வர்ணிச்சா கூட அதால வர்ணிக்க முடியுமோ முடியாதோ, என்னால முடியாது அப்படின்னே முடிவு பண்றார். இருந்தாலும் நான் எதுக்குடா ஸ்தோத்திரம் பண்றேன்னா அதையும் காரணத்தையும் சொல்றேன். வாங்மனசயோர்பாஷானபிஜ்ஞம் பதம் காவாசா பிரயதாமஹே கவயிதும் ஸ்வஸ்தி ப்ரஶஸ்த்யை கிராம். யத் யாவத் தவ வைபவம் தது சித்த ஸ்தோத்ராய தூரே ஸ்பிருஹா ஸ்தோதும் கே வயம் இதி அதஹ ச ஜக்ருஹு பிராஞ்சஹ விரிஞ்சாதயஹ யத் அபி ஏவம் தவ தேவி வாங்மனசயோஹோ பாஷானபிஜ்ஞம் பதம் காவாச்சஹ பிரயதாமஹே கவயிதும் ஸ்வஸ்தி பிரசஸ்தியை கிராம் என்பதாக பதச்சேர். மறுபடியும் திருப்பி திருப்பி கேட்டுதான் நீங்க அதெல்லாம் சரி பண்ணிக்கணும், பதச்சேதங்கள்லாம் கரெக்டா பண்ண தெரியணும். ஏன்னா சம்ஸ்கிருதமும் கூடவே வரும் இதுல, வெறும விஷயம் கேட்கிறோன்றது மட்டும் இல்லாம ஒரு 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 விதமான சம்ஸ்கிருதத்துல ஒரு பிடிப்பும் ஆபாத ஞானமும் இன்னும் கொஞ்சம் ஆசையை வளர்றதுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் காரணமா இருக்கும்ன்றதுக்காக தான் சொல்றேன். வேற வழி இல்லாம என்னடா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு குழந்தை சொல்லிட்டு கடைசியில ஒரு நாள் வந்து அதுக்கே தோணிடும், ஆசை வந்துடும், அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டே ஆகணும்ன்ற எண்ணம் வந்துடும். அப்போ வந்து என்னன்னா அந்த அந்த உற்சாகத்தை லோகம் கொடுக்கும். அதனால அந்த மாதிரி சம்ஸ்கிருதமே வாசிக்க வேண்டாம், எனக்கு சம்ஸ்கிருதமே வாசிக்க வேண்டாம்னு நிறைய நாள் இருந்தாச்சு. வாசிக்க வேண்டாம்னு இருந்தாலும் சரி, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத இருந்தாலும் சரி, சம்ஸ்கிருதம் வாசிக்கல பலத்தக. ஆனா இப்பவும் அத அந்த ஆசை வரலாமே, இது வந்து எந்த வயசுல வேணா வரலாமே, சம்ஸ்கிருதம் வாசிக்கலாமே அப்படின்னா அந்த ஆசையை தூண்டுறதுக்காகவும் இந்த பதச்சேதங்கள் அன்வயங்கள்லாம் சொல்றதுன்றது ஒரு வழக்கமா வச்சுருக்கேன். எந்த எத்தனையோ பேருக்கு சம்ஸ்கிருதம் வாசிக்கணும்னு ஆசை வந்து இப்ப அவாவா யூனிவர்சிட்டி பக்கம் ஓடுறவா காலேஜ் பக்கம் போறவா வாத்தியார்களை தேடி போடுறவா எல்லாம் அப்படியே கிரியேட் பண்ணிருக்கேன். எத்தனையோ இந்த இந்த உபன்யாசத்துக்கு கூட அவ வரணும்னு ஆசைப்படுறா, ஆனா வர முடியல அவளால. அந்த மாதிரி சில பேர் எல்லாம் இருக்கு, அவள்லாம் சம்ஸ்கிருதம் வாசிக்க ஆரம்பிச்சுட்டா ஏற்கனவே, லக்ஷ்மி சஹஸ்ரம் மூலமாக ஆசை ஏற்பட்டு இப்ப சம்ஸ்கிருதம் வாசிக்கிறா நிறைய பேர்.
அது இதுதான் நம்மளுக்கு பிரயோஜனம். வேற என்ன, நம்ம வார்த்தையினால என்ன சகாயம் பண்ண முடியும்னா, அவளுடைய ஞானதாகத்தை ஏற்படுத்த முடியும். நம்ம ஆச்சாரியா இல்லாம அதான் பண்ணிருக்கா. எத்து யாவது தவ வைபவம் ததுச்சித ஸ்தோத்ராய தூரே ஸ்பிருகா. உன்னுடைய எது யாவது தவ வைபவம், எந்த ஒரு வைபவம் இருக்கே அது யாவது, எவ்வளவு பெருசு, எப்பேற்பட்டது, எவ்வளவு விஸ்தாரமானது உன்னுடைய வைபவம். எது வைபவம், யாவது வைபவம், எவ்வளவு வைபவம் இருக்கோ அது மொத்தத்தையும் ததுச்சித ஸ்தோத்ராய, அதுக்கு உச்சிதமான ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும்னா ஸ்தோத்ராய தூரே ஸ்பிருகா, ஸ்பிருகா தூரே, அதனுடைய ஆசை எனக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு, அது அந்த ஆசையெல்லாம் எனக்கு இல்லவே இல்லை. உன்னுடைய மகிமைக்கு ஏத்த மாதிரி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும், உன்னுடைய சுரூபத்துக்கு ஏத்த மாதிரி, உன்னுடைய குணங்களுக்கு ஏத்த மாதிரி நான் விஸ்தாரம் பண்ணணும் குணங்கள் எல்லாம் அப்படின்னு ஒரு விஸ்தாரம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றதுன்றதுலாம் எனக்கு நோக்கமே இல்லை. அது அதுல இருந்து நான் ரொம்ப தவியாகனா தூர நிக்கிறவன் இருக்கும். ஐயோ அதுங்கிட்டலாம் நான் போக மாட்டேன் சுவாமி அப்படின்னு சொல்ற மாதிரி என்னுடைய பரிஸ்தி. எத் யாவத்தவ வைபவம் ததுச்சித ஸ்தோத்ராய மே ஸ்பிருகா தூரே வர்த்ததே. என்னுடைய ஆசையானது ரொம்ப தூரத்துல இருக்கு, என்னுடைய ஆசைக்கு எட்டாதது இது அப்படின்னு அர்த்தம். அந்த என்னுடைய ஆசை இல்லைன்னு அர்த்தம் இல்ல, ஆசை ஒரு பக்கம் இருக்கு, இது எங்கேயோ இருக்கு, அது எங்கேயோ இருக்கு, ஆசையும் இருக்கு, இது எங்கேயோ இருக்கு, அது அது ரெண்டுத்துக்கும் எட்டவே எட்டாது, அந்த மாதிரி ஒரு ஸ்திதியில அடையன் இருக்கேன். நீர் இருக்கேன்னு ரொம்ப வண்டி சொல்லிக்க வேணாம் சுவாமி, எல்லாருமே அப்படிதான். அத அடுத்த லைன்ல சொல்ற, ஸ்தோத்தும் கே வயம், நாம யாரா அத ஸ்தோத்திரம் பண்றதுக்கு, தாயாருடைய மகிமையை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு நாம யாரு என்று. அதஸ்ச அதஹா, இந்த விஷயத்தில் தாயாருடைய மகிமையினுடைய விஷயத்தில், திஸ் மேட்டர், அதாவது இதைன்னு அர்த்தம், வித்யாபக்தி அதஹான்றதுக்கு இதைன்னு அர்த்தம், இதம்னு அர்த்தம், அதஹா இதை அதஹ அதசி அதாம்சி அதஹ அப்படின்னுட்டு அதஹான்ட்டு நபும்சக்லிங்கமான சப்தம் இதுன்னு அர்த்தம். இதை ஸ்தோத்திரம் பண்ணுவது இதைனா என்ன, பிரகிருத்தமானது எது, வைபவம். அந்த வைபவத்தை ஸ்தோத்தும் கேவயம் அப்படின்னுட்டு ஜகிருஹு பிராஞ்சஹா விரிஞ்சாதயா ஜகிருஹு பிராஞ்சஹா, ரொம்ப பிராச்சீனமான விரிஞ்சாதயா, விரிஞ்சின்ற பிரம்மா சிவன் இந்திரன் வருணன் முதலானவர்களே ஜகிருஹு, அதாவது அவர்களே இவ்வாறுதான் அதை எடுத்துக்கொண்டுள்ளார்கள் அப்படின்னு அர்த்தம். ஜகிருஹுன்னு செப்பினார்கள்னு அர்த்தம். ஜகிருஹு பிராஞ்சஹா, பிராஞ்சஹா பிராச்சீனமான விரிஞ்சாதயா, விரிஞ்சி என்று சொல்லக்கூடிய பிரம்மா முதலானவர்கள் ஜகிருஹு என்றே அதை விஷயீகரித்தார்கள். கே வயம் இது அதஹா கே வயம் ஸ்தோத்தும், அதஹா இதை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு கே வயம் என்று தானே அவர்களும் இதை இந்த விஷயத்தை வைபவ விஷயத்தை கிரகித்தார்கள், அதாவது முடியாதுன்னு அர்த்தம். அப்பியேவம் அப்படியே இருந்தாலும் கூட அப்பி ஏவம் ஏவம் சத்தியபின்னு அர்த்தம், ஏவம் அபி அபி ஏவம் அர்த்தம், ஏவம் அப்பின்னு அர்த்தம் ஏவம் சத்தியபி, இப்படி இருந்தாலும் கூட தவ தேவி வாங்மனசையோகோ பாஷானபிஜம் பதம், வாங் மனசையோகோ வாக்குக்கும் எட்டாது மனசுக்கும் எட்டாத இருக்கக்கூடிய உன்னுடைய பொசிஷனை, அனபிஜம் பதம் அனபிஜம், இந்த வாக்குக்கும் தெரியா தெரிந்து கொள்ள முடியாது மனசாலையும் தெரிந்து கொள்ள முடியாத தூரத்தில் இருக்கிறவனுடைய பொசிஷனை, காவாச்சகா உச்சிதமான வாக்கை உடையவர்கள், அல்பமான வாக்கு, அகான்ற சப்தத்துக்கு அல்பம்னு ஒரு அர்த்தம் ஈசதத்திலையும் வரும், அதுல மகா மட்டமான சொற்களை உடைய நாங்கள்னு அர்த்தம். காவாச்சா குத்சிதமான வாழ்க்கை உடையவர்கள் நல்ல, என மனுஷாளுடைய வாக்குன்றது எது, என்ன பரா பஷ்யந்தி வைகரி இதெல்லாம் சொல்ற பாருங்க, அது பரான்றது வேற வைகரின்றது வேற பஷ்யந்தின்றது லெவல் வேற, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் மனுஷாளுடைய லெவல் எல்லாம் வேற, தேவத்தையினுடைய தத்துவமே வேற. அவ இப்படிதான் சம்ஸ்கிருதம் பேசுவாள்ன்னா கிடையாது, சம்ஸ்கிருதம் பாஷையே நம்ம என்ன அப்படின்னு வழக்கமா சொல்றது, இந்த சம்ஸ்கிருத பாஷை தான் தேவதைகள்லாம் பேசுறாளான்னு கேட்டா நம்ம பேசுற சம்ஸ்கிருத பாஷை கொச்சையா கூட இருக்கலாம், அவ பேசுறது இன்னும் அற்புதமா கூட இருக்கலாம். நம்ம இன்னும் இன்னும் அவளுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டோம்னா நம்ம நம்மளுடைய வார்த்தையே மதிக்க மாட்டோம், நம்மளே நம்மளை மதிச்சுக்க மாட்டோம், அந்த மாதிரி ஸ்தித்தில தான் நம்ம இருப்போம். அவளுடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம இன்னும் கேட்டதே கிடையாது என்ன, ஆனா அவ ஸ்தோத்திரம் பண்ணத இந்த மனுஷால் கண்டுபிடிச்சு தன்னுடைய வாக்கு மாதிரி எழுதியிருக்காளோ அப்படின்னு அப்படி நினைப்பேன். இந்த சௌராஷ்டிரால இருந்து இங்க வந்து தங்கியிருக்கவாள்லாம் குஜராத்தி பேசுவா, இதான் ஒரிஜினல் குஜராத்தியான்னு கேட்டா கிடையாது, இவா பேசுறதுல தமிழ் கலந்து அது கலந்து எத்தனையோ பாஷை கலந்து எங்கெங்கெல்லாம் தாண்டி வந்திருக்காளோ, எந்தெந்த ஸ்டேட் எல்லாம் தாண்டி தாண்டி இங்க வந்திருக்காளோ அத்தனை பாஷையும் அதுல இருக்கும். நம்மளே வேண்டாம், இங்கேருந்து கர்நாடகாவில போய் செட்டில் ஆயிட்டு ஒரு ரெண்டு தலைமுறை ஆச்சுன்னா அவ பேசுற பேச்சு நம்மளுக்கு ஒண்ணுமே புரியாது.
இங்கேருந்து போயிட்டு வேற ஸ்டேட்ல குஜராத்ல இருந்துட்டு குஜராத்ல பேசுறது பசங்க பேசுற தமிழ்லாம் அது வித்தியாசமா இருக்கும். அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் பழகணும், அவளோட பழகினாதான் அவள் என்ன பேசுறானே புரியும், தமிழையே வித்தியாசமா பேசுவா. அந்த மாதிரி வேற ஸ்டேட் போயிட்டாக்க மாறுறது பாருங்க, அந்த மாதிரி நம்ம அவ ஸ்டேட்ல இல்ல, அவளுடைய ஸ்டேட்டஸ்லயும் இல்ல ஸ்டேட்லயும் இல்ல, நம்ம இங்கேயோ இருக்கோம். நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கோம், இந்த வார்த்தை வந்து தேவிக்கு தாயாருக்கு புரியாதுன்னு கிடையாது, சர்வஜ்ஞையா இருக்கிறதுனால புரியுமே தவிர, பத்தியா என் குழந்தை கொச்சையா பேசுறது கொச்சையா பேசுறது அப்படின்னு சொல்லிதான் சமாளிக்கணும். பெருமாள்கிட்டத்திலயே கூட என்ன என்னவோ பேசுறான், என்னடா பேசுறான் அவன் அப்படின்ட்டு பெருமாள் பக்கத்துல இருக்கும், அதை கேட்டாக்க தாயார் ஐயோ ஏதோ ஒன்னு பேசுறது மனுஷ வாக்குனால பேசுறது, அதை போய் நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்களே, குழந்தைகள் அப்படிதானே பேசும், நம்ம நம்ம பாட்டிலேயே நம்ம பிரம்மா பறக்கச்சா எப்படி பேசிட்டு இருந்தான், இப்ப இப்ப நிறைய நன்னா பேசலையா, அதனால பிரம்மா பறக்கச்சா என்ன பண்ணார், ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் ஓம் தத்சத்து இப்படிதான் சொல்லிட்டு இருந்தது, அதை சொல்ல சொன்னதை இப்ப வேதத்திலேயே சேர்த்துட்டீங்களா இல்லையா நீங்க ஓம் தத்சத்தெல்லாம், அதெல்லாம் குழந்தை தொத்தரா பேசினது தானே, அது அந்த அந்த வார்த்தையெல்லாம் சேர்த்துருக்கீங்களோ இல்லையோ, வேதம் ஆரம்பிக்கிறதுலேயே ஓம் தானே சொல்றீங்கோ, அது எதிரா ஓம் என்னாக்க, அது ரங்காஸ்தீர்ன புஜங்க புங்கவ வபு பரியங்க வரியம் கதவு சர்க்கஸ்தித்ய அவசான கேலி ரசிகௌ தௌ தம்பதி நஸ்பதி நாபி பங்கஜ சாயினஹா ஸ்ருதி சுகைஹி அன்யோன்யபத்த ஸ்பிருகௌ டிம்பஸ்ய அம்புஜ சம்பவஸ்ய வசனைஹி ஓம் தத்சத் இத்யாதுவின் சுவாமி தேசிகன் சங்கிரகம் பண்றார். ஏன்னா அந்த ஓம் தத்சத்துன்ற சப்தங்கள் எல்லாம் கேட்டு அப்படியே பத்தியா என் குழந்தை ஏதோ பேசுறது பத்தியா நம்மளுக்கே புரியல இல்ல அப்படின்னு அவ அதோ ஒரு வேத பரிமளம் மாதிரி வருது, ஓம்னு சொல்றது தத்சத்துன்னு சொல்றது, இதெல்லாம் என்னடனா பிரம்மா குழந்தையா வச்ச பேசின பேச்சுல, அதெல்லாம் நம்ம இன்னைக்கு வேதத்துல சேர்த்து வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அப்படின்னு சொல்ற மாதிரியா அங்க சுவாமி தேசிகன் ஒரு ஒரு இது கொடுக்குறார், ஒரு 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 ஹிண்ட் கொடுக்குறார், இது குழந்தை பேசினது அந்த மாதிரி இந்த குழந்தை பேசுச்ச பிரம்மா பறச்சு பேசலையா அந்த மாதிரி பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு தாயார் அது அதை தப்பு தப்பா நினைச்சுக்காத பண்ணுவ பாருங்க. அப்படி நாங்கெல்லாம் காவாச்சகா, நாங்க ஏதோ குச்சித்தமான வாக்குகள், ஏதோ நாங்க குழந்தைத்தனமா பேசுவோம், பிரயத்தாமகே பிரயத்தனப்படுறோம் கவையித்தும் ஏதோ ஒரு ஸ்லோகம் பண்ணலாம், எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில ஸ்லோகம் பண்ணலாம்னு பிரயத்தனப்படுறோம், எதுக்குறான்னா இராம் ஸ்வஸ்தி பிரசஸ்தி, எங்களுடைய வாக்கினுடைய சாபல்யத்துக்காக அதனுடைய ஸ்வஸ்திக்காக, அது நாளைக்கு நன்னா ஆகட்டும், ஒரு நாள் தாயார் விஷயத்த சொல்லித்தோல்லியோ அதனால அவனுடைய வாக்கு இன்னும் நன்னா இருக்கு பத்தியா, முதல்ல ஸ்ரீகுணரத்ன கோஷம் பண்ணார், அதுக்கப்புறம் சாசனாம பாஷ்யம் பண்ணச்ச, பாஷை எவ்வளவு அழகா எடுத்து பத்தியா அப்படின்னு யாருனா பிரசம்சை பண்ணட்டுமே எங்களையும், உன்னுடைய உன்னை பத்தி பேசினதுனால அடுத்தடுத்து எழுதுற கிரந்தங்களினுடைய ருச்சி அதிகமா இருக்கட்டுமே. அப்புறம் விஷ்ணு நிறைய கிரந்தங்கள் எழுதியிருக்கார், ஸ்தோத்திர அது ஸ்ரீ ஸ்ரீ சூக்கத்துக்கு பாஷ்யத்துக்கு நஞ்சியர் எழுதுறதுக்கு சுவாமி காரணமா இருந்திருக்கார், பட்டர் பட்டர் சொல்லி கொடுத்ததை வச்சுன்னுதான் நஞ்சியர் பாஷ்யமே எழுதியிருக்கார், அந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் வரத்துக்கு இவருடைய வாக்கு காரணமா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக இப்ப ஸ்வஸ்தி பிரசஸ்தியை வச்சிராம் ஸ்வஸ்தி பிரசஸ்தியை வைபவம் ததுச்சித ஸ்தோத்ராய தூரே ஸ்பிருகா ஸ்தோதும் கேவயமித்யதஶ்ச ஜகிருஹு பிராஞ்சோ விரிஞ்சாதயஹ அப்யேவம் தவ தேவி வாங்மனசயோர் பாஷான விஜ்ஞம் பதம் காவாசஹ பிரயதாமஹே கவயிதும் ஸ்வஸ்தி பிரசஸ்தியை கிராம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.